ஸ்ரீ குருப்பியோ நம. சமேபியா ஸ்வாகதம் ஜாகத்ய. இன்றைய தினம் ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அதன் கீழே இயங்கக்கூடிய சுவாமி தயானந்த சரஸ்வதி என்டோமெண்ட் வாயிலாக இன்றைய தினம் சுவாமி தயானந்த சரஸ்வதி பர்த்டே மெமோரியல் லெக்சர் ஆர்ஷ வித்யா, அதில் ஆத்மவிஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி என்ற தலைப்பில் இன்றைய தினம் நமது கல்லூரியினுடைய மீமாம்சா அத்தியாபகர் டாக்டர் மகாமகோபாத்யாய மணிந்திராவரி சாஸ்திரிகள் அவர்களால் உபன்யாசம் நடைபெறும். இதற்காக வரவேற்பினை நல்குவதற்காக இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி என்டோமெண்ட் இதை நிறுவிய பல சிஷ்யர்களுள் ஒருவராக திகழக்கூடிய நமது ரவி சார் அவர்களை வரவேற்புரை நல்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆன் பிஹாப் ஆஃப் சுவாமி தயானந்த சரஸ்வதி மெமோரியல் என்டோமெண்ட் போர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை, இட்ஸ் மை பிளஷர் டு வெல்கம் யூ ஆல் ஃபார் டுடேஸ் ஈவென்ட்ஸ். சுவாமி தயானந்த சரஸ்வதி என்டோமெண்ட் போர்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெட்ராஸ் சயின்ஸ் காலேஜ் வித் அப்ஜெக்டிவ் டு ப்ரமோட் ஆர்ஷ வித்யா, knowledge of rishis and the glorious teaching tradition of the Vedic wisdom. The endowment will facilitate activities such as lectures by eminent scholars and on message of Upanishads, and supporting research scholars on studying their Vedic texts, and providing scholarship to the meritorious students, and assisting in publication of books on Vedanta and related topics. So by the end of Saraswati's connection with Madras Sanskrit College goes back many decades. Given the synergy between two great visionaries, Swami Dayananda Saraswati and C.V. Krishnamurthy Iyer, founder of the Sanskrit College, this great institution, it is indeed fitting to have the endowment in Madras Sanskrit College. With grace of Lord Dakshinamurthy and the entire Rishi Parampara, we have started the Ashwati annual lecture series last year. Sri R. Krishnamurthy Shastrigal gave a lecture on Sadvidya. And this year, we are going to have a lecture by Sri Manidhar Shastrigal on the famous Upanishad statement, Atmanastu Kamaya Sarvam Priyam Bhavati. Once again, I welcome you all for the event. Thank you. Shri Guru Bhyo Namaha. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha. Guru Sakshat Param Brahma. Tasmai Shri Gurave Namaha. உபஸ்திதான் ஆச்சாரியான், சாஸ்திரிபாதான், ஏவம் ஸ்ரோத்ருகணாம்ச்ச சர்வான் அபிவந்திய, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி இதி ஸ்ருத்யர்த்தஸ்ய விவரணார்த்தம், அர்த்த விவரணார்த்தம் யதாமதி பிரயதிஷ்யே. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, இந்த வாக்கியம் பிருஹதாரண்யக உபனிஷத்திலே மைத்ரேயி பிராமணத்தில் வருது. அங்க உள்ள சந்தர்ப்பத்தை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். யாஜ்ஞவல்க்யர் மகர்ஷி அவர் மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணக்கூடிய கட்டம் அது. அவர் கிரகஸ்தராக இருந்தவர். இந்த கார்கஸ்யம் போரும் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு நினைச்சு, இதுக்கு மேல உள்ள சன்னியாசாஸ்ரமத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த ரெண்டு பத்னிகள் விஷயத்துல தான் சம்பாதிச்ச தனத்தை எல்லாம் விபாகம் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சார். அதுல காத்யாயனி மைத்ரேயி அப்படின்னு ரெண்டு பத்னிகள் யாஜ்ஞவல்க்யருக்கு இருந்தார்கள். காத்யாயனி அவர் சுமாரா ஸ்ரீ சுகாவத்திருக்கா, அதனால அவளுக்கு மேல மேல் கொண்டு இது தேவையானது கிடைச்சா போறோம் அப்படின்னு நினைச்சிருக்கா. ஆனா அந்த மைத்ரேயி ஒரு கேள்வி கேட்கிறா. அவ என்ன கேட்கிறா, நீங்க இவ்வளவு பணம் கொடுக்குறேன், ஆனா நான் இதையும் வேட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்,
இந்த பிருத்திவி ஏகோல்யா பூமண்டலம் இது நிறைஞ்சு அவ்வளவு பணம் எனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்க முடியாது, இருந்ததுன்னு வச்சுப்போம் ஒரு கல்பனைக்கு. அப்ப அத்தனை அந்த பணம் இருந்தால் நான் கிம் கதன் அமிர்தா சியாம், அமிர்தான்னு சொன்னா மரணம் இல்லாதவளாக ஆக முடியுமா? இவ்வளவு பணம் இருக்கு, இதுக்கு மேல கல்பனையா பண்ண முடியாது. அத்தனை பணம் இருந்தாலும் அந்த பணத்தை உபயோகப்படுத்தி மரணம் இல்லாதவளாக நான் ஆக முடியுமா அப்படின்னு கேள்விக்கிட்டேன். சாக்கியவர்த்தி சொல்லிட்டா முடியாது, எத்தனை பணம் இருந்தாலும் அந்த பணத்தை உபயோகப்படுத்தி மரணம் இல்லாத தன்மையை அடையிறதுங்கிறது இது சாத்தியமில்லை. யதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் ஸ்யா. உபகரணம் அப்படின்னு சொன்னா சுக சாதனங்கள், போகத்துக்கு எத்தனையோ சாதனங்கள் லோகத்துல பிரசித்தமாயிருக்கு, புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரியா வரக்கூடிய சாதனங்கள் நிறைந்த ஒரு பணக்காரனுடைய ஜீவன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ இந்த பணத்தை உபயோகப்படுத்தி ஜீவனத்தை நடத்தலாம். அமிர்தத்வத்தியது ந ஆஷா அஸ்தி வித்தே, இத வச்சுட்டு நான் வந்து மரணம் இல்லாதவளாக ஆயிடலாம் அப்படின்னு சொன்னா அது நீ நினைச்சு பார்க்காது, அது சாத்தியமில்லை. பணத்தை வச்சுட்டு அமிர்தத்வத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டவளுடைய அபிப்பிராயத்தை பாஷ்யக்காரெல்லாம் ஒரு தினசா வர்ணனம் பண்ணியிருக்காங்க. பணத்தை கொடுத்து வாங்குற விஷயம் இல்லையே, கடையில போய் வாங்குற முடியாது, பணத்தை கொடுத்தா அமிர்தத்வத்தை கொடு அப்படின்னு முடியாது. இந்த பணத்தை நல்ல காரியங்கள்ல உபயோகப்படுத்தி அப்படிதான் அமிர்தத்வத்தை அடைய முடியுமான்னு தான் அவள் அந்த பிரசுரத்துக்கு அபிப்பிராயம். இந்த பணத்தை வச்சுட்டு நல்ல தர்ம காரியத்தை பண்ணலாம், அந்த தர்மானுஷ்டானம் மூலமாக வர புண்ணியம் வந்து நமக்கு அமிர்தத்வத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்கு தாத்பரியம். யாஜ்ஞவல்கர் என்ன சொல்றார், முடியாதுன்னு. அப்பனா மரணம் இல்லாதவளாக இவள் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு கர்மானுஷ்டானம் சாதனம் இல்லை அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டார். அப்ப என்ன பாக்கி? வேதத்துல கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கும் போது ஒரு பாகம் நமக்கு தர்மத்தை பத்தி சொல்றது, கர்மானுஷ்டானத்தை பத்தி சொல்றது, இன்னொரு பாகம் ஞான பாகம். கர்ம பாகம் இப்ப அமிர்தத்வத்துக்கு நேரடியான சாதனம் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன இன்னும் ஒண்ணு இருக்கு, அதுதான் அமிர்தத்துவ சாதனம். அது என்னதுன்னா ஞானம் அப்படின்னு அந்த மைத்ரேயிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவ அங்கங்கே நிறைய இடத்துல உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனால அவ சொன்னா, அப்படியானால் யதேவ பகவான் வேத ததேவ வே ப்ரூஹி. வேதன ஞானம், உங்களுக்கு என்ன தெரியுமோ, எந்த தியானம் இருக்கோ அந்த தியானத்தை எனக்கு கொடுங்கோ. அமிர்தத்துவ சாதனம், நான் வந்து அமிர்தை ஆகணும், மரணம் இல்லாதவளாக ஆகணும், அதுக்கு சாதனம் ஒரு தியானம். அந்த தியானம் உங்ககிட்ட இருக்கு, அது எனக்கு வேணும், அது கிடைச்சா பணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பொதுவா இந்த ஞானம் யாஜ்ஞவல்கர்கிட்ட இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவர் ஜனகர்கிட்ட எல்லாம் எத்தனையோ உபதேசம் பண்ணி பிரசித்தமானவர், அவருக்கு தெரியாது இல்லை, அவர் தான் பிரம்மிஷ்டர் அப்படிங்கிறது நிரூபணமான விஷயம், இது அவருக்கு தெரியும். ஆனா இந்த ஞானத்தை அந்த மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணினால் அந்த மைத்ரேயி அதை வாங்கிக்கணுமே. அப்ப அந்த ஞானம் இவளுக்குள்ள வரணும்னு சொன்னா அப்ப அதுக்கு இவளுக்கு சில தேவைகள், சில யோக்கியதைகள்லாம் தேவைப்படுறது. அப்ப அந்த யோக்கியத்தெல்லாம் இருக்கா அப்படிங்கறத பார்த்து ஞானத்தை உபதேசம் பண்றான். ஞானத்தை உபதேசம் பண்றதுல நமக்கு ஒன்னும் மாத்திரியம் இல்லை, எல்லாரும் ஞானத்தை அடைஞ்சு
அவ மோக்ஷத்தை அடையட்டுமே, அதனால நமக்கு என்ன நஷ்டம் ஒண்ணுமில்லையே, நல்லதுதான். ஆனா உபதேசம் பண்ணி அந்த ஞானத்தை கொடுத்தா அவ வாங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இதை நாங்க உபனிஷத்துல பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல பாக்குறச்சா என்ன தெரியறதுன்னு கேட்டா, நல்ல ஞானத்தை கொடுத்தாலும் வாங்குறவாள் இடத்துல யோக்கியத்தை இல்லாத பட்சத்துல அது விபரீதமாக போறதுங்கிறது பார்க்கணும். இதை எங்க பார்க்கலான்னு கேட்டா, பிரஜாபதி கிட்ட இந்திரன் விரோஜனன் இவா ரெண்டு பேரும் இந்த ஆத்ம ஜானத்துக்காகவே போய் அங்க பிரம்மச்சரிய வாசம் எல்லாம் பண்ணி ஒரு 32 வருஷம் வரையில் பிரம்மச்சரிய வாசம் பண்ணி இந்த மாதிரி ஆத்ம ஜானத்துக்காக வந்திருக்கோன்னு பிரஜாபதி கிட்ட கேட்டு உபதேசம் வாங்கிட்டான். பிரஜாபதி ஒரு உபதேசம் பண்ணின, அந்த உபதேசம் ஆத்ம உபதேசம் தான். ஆனா அந்த உபதேசத்தை இவா கிரகிச்சுன்றது சரியா கிரகிக்கல், தப்பாக கிரகிச்சுண்டா. பிரஜாபதிக்கே அந்த சந்தேகம் வந்தது. அதனால அவர் ஒரு டெஸ்ட் வேற வச்சு பார்த்தார். இந்த டெஸ்ட் மூலமாக அவளுக்கு தான் கிரகிச்சுன்றது தப்பா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வரும்னு நினைச்சா. அதுலயும் என்ன ஆச்சுன்னா, இவா ரெண்டு பேர் போனாலும் இல்லையோ, இந்திரன் விரோஜனன் ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருக்குமே அந்த பிராந்தி திருடமாக ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டான். இந்திரன் ஊரு போய் சேர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு சந்தேகம் வந்தது, அதனால மறுபடியும் பிரம்மா கிட்ட படிக்கிறதுக்கு போயிட்டான். விரோஜனனுக்கு சந்தேகமே வரல. அவனுக்கு தீர்மானமா என்ன தெரிஞ்சது, அவர் வந்து இந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு கண்ணாடியில முகம் தெரியறதோ இல்லையோ, அந்த ஜலத்துல பார்த்தா முகம் தெரியறதோ இல்லையோ, இந்த திருஷ்டாந்தத்தை உபயோகப்படுத்தினார் பிரஜாபதி. இவன் என்ன பண்ணா, விரோச்சனா கண்ணாடியில முகம் தெரியறதுன்னு சொன்னா இங்க முகம் இருந்தா தானே அங்கே தெரியும், கண்ணாடியில இங்க இல்லாட்டா அங்க தெரியக்கூடாது. அப்படியானா ஜலத்துல என்னுடைய முகம் இங்க தெரியறதுன்னு சொன்னா இங்க இருந்தா தான் அங்க தெரிய முடியும். அப்ப இந்த விதத்துல பாக்குறச்ச, எதனுடைய பிரதிபிம்பம் தெரியறதோ, நம்ம எதனுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கணும், சரீரத்துடைய பிரதிபிம்பத்தை தானே பார்க்கணும். இந்த சரீரத்தை தான் ஆத்மான்னு பிரஜாபதி உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்து இந்த சரீரத்தை நாம ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாத்தனா அதுக்கு எந்த கஷ்டமும் வராது, அப்படிக்கு அதுக்காத்து அதை வசத்தியா வச்சுக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணார். ஆத்மைவ மகையா அப்படின்னு அதை பூஜிக்கணும், அதுதான் ஆத்மா அப்படின்னு ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அங்க போய் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப என்னாச்சு, பிரஜாபதி உபதேசம் பண்ணிருந்து சரியா உபதேசம் பண்ணான், ஆனா இவனால கிரகிக்க முடியல, இவன் அதை தவறாக கிரகிச்சுட்டான் இல்லையா. இது ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த யோக்கியத்தை இல்லை. ஆக தஸ்மைச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய, அந்த மாதிரி ஒரு யோக்கியத்தை உள்ளவனுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணணும், பண்ணினா அது மேற்கொண்டு சரியான வழிக்கு போகும். அதனால உபதேசம் அந்த யோக்கியத்தையும் பார்த்துக்கணும். இது தெரியுது, யாத்திரிகள் தெரிவிப்பு பார்க்கிறார். இப்ப தன்னுடைய ஆரியான அந்த மைத்ரேயிக்கு எப்படி இத நம்ம உபதேசம் பண்றது, நாம உபதேசம் பண்ணினா அது அங்க பலிக்குமா அப்படின்னு சந்தேகம். ஆனா எப்படியும் பலிக்க வச்சுடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்கு. அதனாலே அவர் என்ன நினைச்சா, என்ன யோக்கியத்தை அவர்களுக்கு வேணுமோ அந்த யோக்கியத்தைய பண்ணி கொடுத்துருவோமே, அந்த யோக்கியத்தை உள்ளவளாக அவளை ஆக்கி அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாரு. இப்ப இவருடைய யோக்கியத்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பல உபநிஷத்துகள் பார்க்கறச்ச நன்னாவே தெரியுது, ஆத்ம ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமான யோக்கியத்தை வைராக்கியம், இகாமுத்திரார்த்த பல போக விராகா அப்படின்னு அதிகாரி விசேஷணத்துல சொல்றோமோ, இதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியமானது ஆத்ம ஞானத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு யோக்கியத்தை அப்படின்னு. இது அவசியமான யோக்கியத்தைங்கிறது எங்கெல்லாம் தெரியறதுன்னு கேட்டா, கடோபனிஷத்துல பார்த்தாலும் தெரியறது, பல இடத்துல தெரியுது. கடோபனிஷத்துல அந்த நச்சிகேதஸ் யமதர்மராஜா கிட்ட போயிட்டான்,
போய் மூணு நாள் இருந்து மூணு வரத்தை வாங்கிக்கிறான், அவரே கொடுக்குறாங்க மூணு வரம். ரெண்டு வரம் வாங்கிட்டு சரியா போச்சு. மூணாவது வரம் கேட்கும்போது ஏயம் பிரயத்தே சிகிச்சா மனுஷே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு வரத்தை கேட்கிறான். இந்த வரமானது ஆத்மாவை பத்தின ஞானமாக இருக்கு. அப்ப யமதர்மராஜா முடிச்சுன்னு சொல்றார், இது ரொம்ப சிரமமான விஷயம், ஒன்னால புரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது, பெரிய ரொம்ப பெரிய புத்திசாலிகள்னாலேயே புரிஞ்சுக்க முடியாத விஷயமா இருக்கு. தேவயீரத்ராபி விசிகித்சிதம் புறா நகி சுவிஜ்ஞேயம் அனுரேஷ தர்ம. இது சுலபமா புரிஞ்சுக்கிற விஷயம், புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சிரமமான காரியம். உன்னால நீச்சோ சின்ன பையன், உன்னால முடியாது, உனக்கு கேட்க தெரியலேன்னு நினைக்கிறேன், வேற இதெல்லாம் கேளு, கேட்க சொல்லி கொடுக்குற சொர்க்கலோகத்தில் உள்ள போகங்கள் எல்லாம் நீ கேளு, தெய்வமா கேளு, உனக்காக நான் எல்லாம் கொடுக்குறேன், வேற யாருக்கும் கிடைக்காது இந்த லோகத்துல, உனக்கு கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த நச்சுக்கேத்த கடைசியில என்ன சொல்றான், எல்லாம் ஒண்ணு வேண்டாம், இது நமக்கு வேண்டி ஒரு உபயோகமும் இல்லை அப்படின்னு தீர்மானம் சொல்றேன். ந வித்தேன கற்பனையோ மனுஷ்யா, இந்த வித்தத்தினாலே ஆக எனக்கு வேண்டியது அதுதான், வரஸ்துமே வரணிய தயே, இதுக்கு மேல வேற வரம் எனக்கு வேண்டாம், இந்த வரத்தை விட்டா வேற வரத்தை வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா சொன்னதுக்கு அப்புறம் யம தர்மராஜா இங்கே நசிகேதத்தை எந்த விதமா பரீட்சை பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். யம தர்மராஜா பரீட்சை பண்ணினது இவனுக்கு புரிஞ்சுக்க முடியுமா முடியாதாங்கிற சக்தி இல்லை, அந்த அதை பத்தின ஒரு பரீட்சை இங்கே வைக்கல. யம தர்மராஜா நசிகேதத்துக்கு வச்ச டெஸ்ட் எதுக்காக வச்சார் அப்படின்னு கேட்டா, அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா, அவனுக்கு புத்தி இருக்கா இல்லையா, நம்ம சொன்னா புரிஞ்சுப்பனா புரிஞ்சுக்க மாட்டானாங்கிறது இல்லை, நிச்சயமா புரிஞ்சுப்பாங்கிறது இருக்கு. ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டாவது வரத்தை சொல்லும் போது அந்த இவர் என்ன ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் ஏகப்பட்ட விசாரமா, யா இஷ்டகாக யாவதி பயணத்தை பத்தின விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுல எப்படி உபாசனம் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி அத்தனை விஷயங்கள் சொன்னாராம். ஒரே தடவை தான் சொல்லியிருக்கார், சச்சாபி தத் பிரத்யவர்த்தம், ஒரே தடவை அவன் கேட்டிருக்கான் சின்ன பையன், அவர் சொன்னதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். அப்பனா அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கணும் இல்லையா, அப்படி இல்லாட்ட அவனால இவ்வளவு திருப்பி சொல்ல முடியாது. அதனால அவனுடைய புத்திசாலித்தன விஷயத்துல யம தர்மராஜாவுக்கு சந்தேகமே இல்லை. அதனாலதான் அது எப்படியா ஒரு வரம் தரையில் சொல்றேன், அசாசிய மிருத்யு புனரேவாக துஷ்டகா, நான் சொன்னதை அப்படியே கிரகிச்சிருக்கானே, ரொம்ப அழகா புரிஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு தெரிஞ்சுட்டு உனக்கு ஒரு வரம் தரேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அது எக்ஸ்ட்ரா இந்த மூணுல சேராத ஒரு வரம் கொடுக்குறேன். அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சு, யம தர்மராஜாவுக்கு அந்த நச்சிகேதத்துக்கு புத்திசாலி, அவன் புத்திசாலி அவன் நிச்சயமா புரிஞ்சுப்பாங்கிறது தெரியுது, ஆனா ஆத்ம ஞானத்தை கொடுக்கலாமான்னு சந்தேகம். என்ன காரணம், ஆத்ம ஞானம் பலிக்கணமே ஆனால் அவனுக்கு வைராக்கியம் இருக்கு. இந்த இகாமுத்திரார்த்த பலபோக விராகம் இருக்கு, இது ரொம்ப முக்கியம், இது இருந்தால்தான் ஆத்ம ஞானம் கிடைக்கும். அப்ப இந்த வைராக்கியம் இருக்காங்கிறதான் யமதர்மராஜா பரீட்சை பண்ணி அதுக்காக தான் யமதர்மராஜா என்ன இந்த மாதிரிலாம் கேளு, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த அப்சர்ஸ் எல்லாம் கேளு, எல்லா போகத்தையும் இமா ராமாக சரசாக சசூரியாக நகி ஈதிருஷாக லம்பனீயாக மனுஷ்யைஹி, மனுஷனாளுக்கு கிடைக்காது இந்த தேவலோகத்தில் உள்ள போகங்கள், அதனால உனக்கு வேண்டியத யசேஷ்டமா சங்கோஜம் இல்லாம கேளு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அவன் பதில் சொல்றானே, இதுல இருந்து அவர் என்ன தீர்மானம் பண்ணினார், அவனுக்கு சரியான வைராக்கியம் இருக்கு, ஆத்ம ஞானத்துக்கு வேண்டிய யோக்கியத்தை இருக்குங்கிறதான் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்புறம் உபதேசம் இல்லையா. அப்ப நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது என்ன தெரியறது, அந்த குருவானவர் ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு எப்படி யோக்கியத்தை பரீட்சை பண்றாருன்னு சொன்னா, வைராக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு பரீட்சை பண்ற. நாம ஒண்ணு இன்னும் கூட இங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, வைராக்கியம் இல்லாட்டா போறது
ஆத்ம தியானம் வர வேண்டியதுதானே, ஆத்ம தியானத்தினால அஜானம் போக வேண்டியதுதானே. வைராக்கியம் இருந்தா இல்லாட்டாய் இல்லையா, வைராக்கியம் இருந்தா இருந்தால் இல்லாட்டாய். நம்மளுடைய சித்தாந்தப்படி ஆத்ம தியானம் அஜானத்தை போக்கக்கூடியது. அப்ப ஆத்ம தியானம் வர்றதுக்கு நமக்கு நல்ல புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலியா இருந்தா ஆத்ம தியானம் வர்றது, அதை கிரகிக்கிறதுக்கு வேண்டிய யுக்தி எல்லாம் நல்லா புரிய வச்சுட்டா புரிஞ்சுருவான். புரிஞ்சாச்சுன்னா அஜானம் போச்சு. அஜானம் போனா அவன் முக்தனாக இருக்க போறான், ஆனந்த சுரூபமா இருக்க போறான். இதுக்கும் வைராக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிதானே தோணும். ஆக வைராக்கியம் எதுக்கு, பல பேர் அப்படி யோசிக்கிறது உண்டு. நமக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டாம். ஆத்ம ஞானத்துக்காக நம்ம போயிடுவோம், பாடத்தை கேட்ட முதல்ல தெரிஞ்சு விடுவோம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு யோசனை வருமா வருது இல்லையா. பல பேருக்கு வரலாம், வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நாம வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு வைராக்கியத்துக்கும் இந்த ஆத்ம ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம். ஆனா உபநிஷத்துல எங்க பார்த்தாலும் ஆத்ம ஞானம் வர இடத்துல முதல்ல வைராக்கியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆத்ம ஞானத்துக்கு அவனை கொண்டு போய் விடுறது. முண்டகோபிஷத்துல பார்த்தோம்னா ஆரம்பத்திலேயே பரீட்சிய லோகான் கர்மஜிதான் பிராமணா நிர்வேதமாயா நாஸ்தி அகிருத கிருதே. நிர்வேதங்கிறது வைராக்கியம். அவெல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்துட்டான், இங்க ஏதாவது நித்தியமான பலம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தான். கிடையாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. நாஸ்தி அகிருத கிருதே, நான் பண்ணின கர்மானுஷ்டானம் மோக்ஷத்தை அடையிறதுக்கு ஏதாவது ஒரு அனுஷ்டானம் இருக்கா, ஏதாவது ஜபம் இருக்கா, ஏதாவது ஒரு யாகம் இருக்கா, இதை பண்ணி மோக்ஷத்தை அடையிறான் அப்படின்னு கேட்டா அது இல்லை தீர்மானம். அப்புறம் தத் விஜயானார்த்தம் ச குருமேவாகி வச்சே சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட. அப்ப இந்த உபனிஷத்தை பார்க்கறது நமக்கு என்ன தெரியுது, ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவனுக்கு பூர்ணமான ஒரு வைராக்கியம் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப இந்த வைராக்கியம் இல்லாதவனுக்கு அந்த ஞானம் பலிக்காது அப்படிங்கிறது உபனிஷத்துடைய அபிப்பிராயமாக நம்ம ஏத்துக்கலாம். அது ஏன் அப்படிங்கறத விசாரிப்போம். சாதாரணமா இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே இது வந்து எதனால மறையிறது அப்படின்னு கேட்டா அஜ்ஞானம் வந்து மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அஜ்ஞானம் மாத்திரம் இதை மறைச்சதுன்னு சொல்ல முடியாது. அஜ்ஞானம் வந்து இதை மறைச்சிருந்தால் ஆத்மஸ்வரூபம் அஜ்ஞானத்தை சேர்த்துதான் பிரகாசப்படுத்தின் இருக்கு, அதை எப்படி மறைக்க முடியும் இல்லையா. அஜ்ஞானத்தினாலே இது மறைஞ்சதுங்கிறது மறைஞ்சதுன்னு இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, அந்த தேனகி பிரத்யோகாக தான் சொல்லியிருக்கேன். ஆனா அதனாலத்தான் இதுக்கு எல்லாமே அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரி மொத்தமா மறைஞ்சு போச்சுங்கிறது இல்லை. அப்ப என்ன காரணம்னு கேட்டா இந்த அஜ்ஞானத்துடைய காரியமான அத்தியாசம் விஷயம். அதுக்குதான் பாஷ்யக்காரால் தான் முதல்ல அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு காரணமா இந்த அத்தியானம் இருக்கிறதுனாலதான் இந்த அத்தியாசத்தை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு மூல காரணமான அஜ்ஞானத்தை நிறுத்தி கொள்ள வேண்டிய அவசியமே இருக்கு, இல்லைன்னா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த அத்தியாசம் இருக்கே அந்த அத்தியாசம்தான் இவனுக்கு எதிரி. அஜ்ஞானம் அது பாட்டுக்கு பேசாம இருந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சுஷுப்தி காலத்துல அஜ்ஞானத்தோட சேர்த்து சௌக்கியமா இருந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லையா. அதனால இந்த அஜ்ஞானம் பண்ணக்கூடிய வேலை இருக்கே அதுதான் இவனுக்கு ஆபத்தா இருக்கு, சம்சாரியாக இவனை ஆக்குறது. அப்ப அது செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டா அனாத்மாவில ஆத்மாங்கிற ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொடுத்து அனாத்மாவை ஆத்மாவில சேர்த்துட்டு அதுவும் நான் தான் அப்படின்னு ஒரு பிராந்தியை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக அதோட சம்பந்தப்பட்ட சாட்சாத் பரம்பரா சம்பந்தப்பட்டு எங்கேயோ தூரத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இவனை கொண்டு சேர்த்து அது எல்லாத்தையும் எனக்கு வேணும்னோ வேண்டாம்னோ ஒரு ஆசையை ஏற்படுத்தி வேண்டியது வேண்டாதது அப்படின்னு சொல்லி ஆசை துவேஷம் ராகம் துவேஷம் இதை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்காக இவனை விரட்டுறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சும்மா இருக்க முடியாது, அதை அடையறதுக்கு என்ன பண்ணான்னு வழியை பார்த்து
அதில் பிரவர்த்தி பண்ணணும். ஒரு விஷயம் பிடிக்கல, அதை நிறுத்தி பண்ணணும்னு சொன்னால் அதை நிறுத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து அதில் பிரவர்த்திப்போம். ஆக இந்த ராகம் துவேஷம் இது ரெண்டும் தான் இவனை சும்மா இருக்க விடாம அந்தந்த காரியங்களில் பிரவர்த்திக்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னு தெரியறது இல்லையா. இப்போ இந்த ரெண்டும் இருக்கே ராகம் துவேஷங்கிறது, இது ரெண்டும் இவனை வந்து சம்சாரியாக ஆக்கிட்டு இருக்கு. இந்த ராகத்வேஷத்தை நாம நிறுத்தணும்னா என்ன பண்ணலாம்? வாஸ்தவமா ராகம் துவேஷம் ரெண்டையும் நிறுத்தறதுக்கு சாதனம் தான் வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது வெறும் ராகசப்தம் தானே இருக்குன்னு பார்த்து இதனால ராகம் தான் போகும், துவேஷம் போகாதுன்னு நினைச்சுக்கூடாது. வைராக்கியம் ராக விராக அப்படின்னு இந்த சப்தத்தை பார்த்தா இந்த வைராக்கியமானது ராகத்துக்கு விரோதியானது. ராகம்னா ஆசை, ராகத்துக்கு மாத்திரம் விரோதின்னு நினைச்சு கூடாது, துவேஷத்துக்கும் சேர்த்து இது விரோதி வைராக்கியம். ஆக இந்த ராகம் துவேஷம் இது ரெண்டும் தான் இவனை சம்சாரி ஆக்குறதுன்னு சொன்னால் அது மூலமாகத்தான் இவனுக்கு சம்சாரம்னு தீர்மானம் ஆச்சுன்னா அப்ப இது வராம இருக்கிறதுக்கு வைராக்கியம் இருக்கு. ஆக இந்த வைராக்கியம் இல்லாமல் ஆத்மானு ஒன்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டாலும் எப்படி இருக்கும்னு சொன்னா இதைத்தான் நம்ம பரோக்ஷம்னு சொல்றோம். நமக்கெல்லாம் நமக்கு ஆத்மஸ்வரூபம் வந்து பரோக்ஷமா அபரோக்ஷமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பரோக்ஷம்னா என்ன, அபரோக்ஷம்னா என்ன? நான் பொதுவாக இப்படி சொல்லிடுவோம், எனக்கே தெரியறதுன்னா பரோக்ஷம் இல்லை அது அபரோக்ஷம். எனக்கே தெரியறது யாரும் சொல்ல வேண்டாம், எனக்காகவே தெரியறதுன்னு சொன்னா அபரோக்ஷம்னு வச்சுக்கோங்க. அவ சொன்னா அதனால தெரியுது அப்படின்னு சொன்னா பரோக்ஷம் இப்படின்னு இப்ப வரைக்கும் வச்சுப்போம். இந்த பரோக்ஷ அபரோக்ஷ விபாகத்தை அப்படி வச்சுட்டோம்னா நான் இருக்கேங்கிறது எப்படி தெரியுறது எனக்கு? யாராவது அவ சொன்னா அதனால்தான் தெரியுது அப்படின்னு சொல்லணுமா? அவசியம் இல்லை. இப்ப நான் அங்க இருக்கேனா இல்லையா அப்படிங்கறது எல்லாருமே பாத்துக்கலாம். அவ இருக்கிறது அவளுக்கு தெரியுது. அவ இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவ வந்து என்ன பண்றோங்கிறதையும் அவ வந்து இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப காதால கேட்கறேன், கண்ணால பாக்கறேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரியுறது அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா இன்னொருத்தர் சொல்லி தெரியணும்னு இல்லை, இன்னொருத்தர் சொல்லவும் முடியாது. வாஸ்தவத்தில் அவ பாக்குறாளா இல்லையா புரிஞ்சுக்கிறாளா இல்லையா அப்படிங்கறது இன்னொருத்தர் எப்படி சொல்ல முடியாது? அவளால சொல்ல முடியாது, அவளுக்கு தானா தெரியறது. இப்ப தானாக தெரியறதுன்னு சொன்னால் இதை நம்ம அபரோக்ஷ அனுபவம்னு வச்சுக்கணும். அதாவது இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கே தெரியறது நான் இருக்கேங்கிறது நீ சொல்ல வேண்டிய இல்லை எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னா இது அபரோக்ஷம். பரோக்ஷம்னு சொன்னா எனக்கா தெரியல அவர் சொன்னார் அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இது பரோக்ஷம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆத்மாவை பத்தி உபனிஷத்து சொல்றது எந்த மாதிரி உபனிஷத்தை அது வர்ணி உபனிஷத்தினால ஆத்மா வர்ணிக்கப்பட்டு இருக்கோ அந்த மாதிரி நமக்கு தெரியல அப்படிங்கிறது இதுதானே வாஸ்தவம், தெரியல தானே? உபனிஷத்துல சொல்லியிருக்குங்கிறத தெரியும் எனக்கு, உபனிஷத்துல ஆத்மாவை பத்தி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா என்னுடைய அனுபவத்துல எனக்கு அப்படி தெரியல அப்படிங்கிறது நம்ம பல பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனுபவம் உபனிஷத்து கேட்டு ஆத்மாவை பத்தி உபனிஷத்து இப்படி சொல்றது அப்படின்னு தெரிந்தவா இருக்கா? ஆனா அதே சமயத்துல ஒன்னும் பெரிய வித்தியாசம் தெரியல, ஒன்னும் லோக விவகாரத்துல அப்படியே இருந்துட்டு இருக்கா, சம்சாரியாகவே தன்னை பாவிக்கும்படியாக இருக்கா அப்படி சில பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரின்னு தெரியுது விவகாரம் பண்றச்சு. அப்ப அப்படி பாக்குறச்சே நம்ம அவளுக்கு ஞானம் வந்திருக்கே, இந்த ஞானத்தை நம்ம என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்டா இது அனுபவம் இல்லை, இது வந்து பரோக்ஷ ஞானம்னு சொல்றோம். இப்ப இவாளுக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் தானா பிரகாசிக்கக்கூடிய ஸ்வரூபம், ஆனா தானா பிரகாசிக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம் ஏன் இவாளுக்கு பரோட்சமா இருக்கு? எனக்கு ஒரு ரொம்ப நாளாவே ஒரு விசாரம் உண்டு, நிறைய சாப்த அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு வேற சொல்லுவா. இப்போ எத்தனா போல ஒரு வஸ்துவை வச்சுட்டு இது என்னது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுருந்தோம்,
நான் சொன்னதுனால உங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரியறதுன்னு சொன்னா, இது பரோட்சமா தெரியுறதா அபரோட்சமா தெரியுறதா, இவர் சாஸ்திரிகள் அப்படின்னு ஏற்றாப்பட வச்சுட்டு நான் சொன்னேன்னா, இவர் சாஸ்திரிகள் எனக்கு பரோட்சமா தெரிஞ்சது யாராவது சொல்வாளும் சொல்ல மாட்டான், பிரத்யட்சமா தெரியறா எப்படிதான் அனுபவமே ஏற்படும். ஆக அனுபவத்துக்கு யோக்கியமாக அந்த வஸ்து இருக்கும்போது அதை பத்தி ஒரு சப்தம் தெரிவித்தால் கூட அது நமக்கு அனுபவத்தை தான் ஏற்படுத்துமே தவிர பரோட்சம் இல்லை. இது வந்து வாட்டர் பாட்டில் அப்படின்னு நான் சொல்றேன், அப்பா கிராம வாட்டர் பாட்டில் தெரியறது அப்படின்னு சொன்னா இது பரோட்சம்னா சொல்றது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியக்கூடிய அந்த யோக்கியத்தையோட அந்த வஸ்து இருக்கிறச்ச இங்கேயோ இல்லையா, இங்கேயோ இருக்கு. இங்கேயே இருக்கும் போது அதை பத்தி நாம சப்தத்தினால சொன்னாலும் அது பரோட்சம் ஆகாது, அனுபவமா தான் வரணும். அப்படி இருக்கிறது தானா பாசிக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இவ்வளவு வேதாந்தம் கேட்டு கூட, வேதாந்தத்தை அப்படி சொல்றது இப்படி சொல்றது அப்படின்னு இத்தனை பண்ணினாலும் கூட ஏன் அந்த மாதிரி அனுபவமா வரல அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. பாஷ்யக்காரால சமன்மய சூத்திரத்துல இரண்டாவது வர்ணகத்துல இந்த ஒரு கேள்வியை கலப்பி விட்டுற பூர்வபக்ஷி வாயால அந்த கேள்வியை கலப்பி அப்ப பதில் சொல்ற. அந்த பூர்வபக்ஷத்துல என்ன வருது, வேதாந்தம் படிச்சு ஞானம் வந்ததுனால மோட்சம் வராது, எத்தனையோ பேர் வேதாந்தம் படிச்சு வந்துட்டா அண்ணா உபன்யாசம் பண்றதா, ஆனா வாழ்க்கை மோட்சம் இல்லையே, யதாபூர்வம் சம்சாரித்தம் இருக்கு, அதனாலே இந்த ஞான உபயோகம் இல்லை, இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் உபாசனை பண்ணணும், அதுலதான் தாத்பரியம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வருது. அதுக்கு சமாதானம் சொல்றச்சா இல்லை, ஞானத்தினால அஜானம் போகும், இது உபாசனையால போகாது, ஆனா ஞானமே வரல வரலாம். அவகத பிரம்மாத்ம பாவத்தை யதாபூர்வம் சம்சாரித்தம் சக்கியம் தரிசயித்தும் எஸ்யது யதாபூர்வம் சம்சாரித்தம் நாசு அவகதாத்ம பாவ. அவன் அவகமம் வரல, அவகமகாங்கிறது ஒண்ணு வெறும் தியானம்ங்கிறது வேறு. அவ அப்படி சொல்றா அப்படிங்கிறது தெரியும் எனக்கு, அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான தியானம். வேதாந்தம் இப்படி சொல்றது ஆத்மாவை பத்தி அது தெரியும், ஆனா எனக்குன்னு அனுபவங்கிறது வரலங்கிறதுனாலே அவகத பிரம்மாத்மபாவம் ஆகலே அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றாரு அந்த பாஷ்யத்துல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா, தானே பிரகாஷ்ல இருக்குங்கிறது ஆத்மாவை நம்ம நம்ப முடியறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிறதோ, எனக்கு தெரியற விஷயம் எனக்கு நான் பாக்குறதோ, இதெல்லாம் இன்னொரு சிந்தி கொடுத்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லாம இருக்கிறதுனாலே தானா தெரியக்கூடிய அந்த பிரகாசம் எப்படி எனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு யோஜனை பண்ணி பாக்குறச்சே, அப்படி தெரியாததுக்கு காரணம் நம்மளுடைய வைராக்கிய அபாவம் தான் அப்படின்னு தீர்மானம். நம்மளுடைய புத்தியானது லோக விவகாரத்துல இங்கேயும் அங்கேயும் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மாட்டிட்டு இருக்கிற காரணத்தினாலே அதுவே வந்து ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு விடுறது, பிரகாசிக்க விடாம பண்ணிடுறது. எஸ்ய கஸ்யச்ச தர்மஸ்ய கிரகேண பகவானது பூர்வார்த்தம் வந்து சுகம் ஆப்ரியத்தே நித்யம் துக்கம் விபிரியத்தே புனகா எஸ்ய கஸ்ய தர்மஸ்ய கிரகேண பகவானஹௌ. இது மாண்டூக்கிய காரிக்கையில கௌடபாதாச்சாரியால் சொல்றாரு. பகவான் ஆத்மா, இந்த ஆத்மா மறைஞ்சு போறது விஷயம் இல்ல, மறுபடியும் அந்த மறைவை நிவர்த்தி பண்ணி அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுதான் பெரிய கஷ்டம். துக்கம் விபிரியத்தே புனகா, ஏன்னா எதை அனாத்மாவில எதை பார்த்தாலும் இது உடனே மறைஞ்சு போயிட்டு இருக்குங்க. தானா பிரகாசிக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் அனாத்மாவில எதையோ ஒண்ணு பார்த்து விட்டோம்னு சொன்னா இது பார்த்து போயிருக்கு, அது தெரிய ஆரம்பிச்சது, அது தெரியறது, இது மறையறது, தெரிஞ்சுட்டே மறைஞ்சு போறது, தெரிஞ்சுட்டே மறைஞ்சு போறது, அது ஒரு இதனுடைய விசேஷம். அப்ப என்னாச்சு, அந்த வேற அனாத்ம தரிசனம்னு ஒண்ணு இருக்கே, அந்த அனாத்மாவில நமக்கு வரக்கூடிய ஒரு ஈடுபாடு இது இந்த ஆத்ம பிரகாசத்தை மறைக்கிறது. இப்ப அனாத்மாவில இருந்து நம்ம வந்து மொத்தமா ஒதுங்கணும் அப்படின்னு சொன்னா
அதுக்கு ஒரே சாதனம் வைராக்கியம். இந்த வைராக்கியம் இல்லாத பரியந்தம் ஏதோ ஒரு அனாத்மாவில நமக்கு நிச்சயமா ஒரு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும், அதுல நம்ம புத்தி போயிட்டே இருக்கும். அந்த ஞானம் வந்துட்டே ஆத்மா மறைஞ்சுட்டே இருக்கு. ஆக இந்த ஆத்மஸ்வரூப பிரகாசம் வராது. அதுக்காகத்தான் வேதாந்தம் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்றச்ச முன்னாடியே சொல்லுறது, இந்த மாதிரி இந்த வைராக்கியம் இருந்தா நான் சொன்னது உனக்கு பலிக்கும், இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது பலத்தை கொடுக்கும். அதுக்காகத்தான் உபதேசம் பண்றதா அத்தனை பேரும் அந்த வைராக்கியம் அவன் இடத்துல பூர்ணமாக இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் உபதேசம் பண்றதுன்னு வச்சுருக்கான். இப்ப வைராக்கியத்துக்கும் ஆத்ம ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஆச்சு. உபதேசம் பண்ணின அந்த ஆத்ம ஞானம் அவளுக்கு பலிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வைராக்கியம் தேவைப்படுறது அப்படின்னு ஆச்சு. இப்ப மைத்ரேயி கிட்ட வருவோம். யாஜ்யவல்க்கியர் மைத்ரேயிக்கு நவாரே பத்துக்காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்துக்காமாய பதி பிரியோ பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு வருஷா ஒரு 10-12 வருஷங்கள்ல நமக்கு பிரியமான வஸ்துக்கள் எல்லாம் ஒன்னா எடுத்து இவளுக்கு பக்கத்துல அவர் தான் இருக்கார், அதனால முதல்ல பத்துக்காமாயன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பதி பர்த்தாவுக்கு பாரிய பிரியமானவளா இருக்கா அப்படின்னு சொன்னா அது என்ன காரணத்தாலே அப்படின்னு வருஷா சொல்லிட்டே வந்து நவாரே சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதினு ஒரு உபதேசம் பண்ணிட்டோம். அப்புறம்தான் ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியான்னு உபதேசம் பண்ணிட்டு சிரவணம் மனநம் நிதித்தியாசம் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத இதை முதல்ல வரிசையா சொல்லிட்டு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்ப இவ்வளவு தூரம் சொல்றாரு, என்ன சொல்றார், எதுக்காக சொல்றார் அப்படிங்கறத யோசனை பண்ணணும். அதுல என்ன சொல்றாருங்கிறத நம்ம வரிய பார்ப்போம். நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி, பதிஹி பிரியோ பவதி கஸ்யாக உடனே பாரியாயாகனு பதில் பண்ணும். பதி பதியானவன் பிரியமானவனாகிறான் யாருக்கு, மனைவிக்கு. அப்படித்தானே சொல்லணும் இல்லையா, மனைவிக்கு பர்த்தா வந்து பிரியமானவனாக இருக்கான் கரெக்டு தெரியறதே, அப்படிதான் இருக்கு லோகத்துல தெரியறது பிரசித்தமா இருக்கு. தவஹா பிரியஹா பதிஹி பர்த்தா அமரத்துல பதிக்கு பிரியஹான ஒரு பேர் கொடுத்துருக்கு இல்லையா, பிரியஹா அப்படின்னு பதியா பதிய சொல்லுமா, பிரியா அப்படின்னு மனைவியை சொல்லுமா அப்படின்னு அமரத்துல வருது. இது பேரு தான், அந்த பிரியம் மாத்திரம் இல்லை, நிஜமாவே பிரீத்திக்கு விஷயமாக இருக்கு. ஒரு மனைவிக்கு அவனுடைய கணவன் வந்து பிரீத்திக்கு விஷயமா இருக்கான் அப்படிங்கிறது அவ அனுபவத்துல தெரியுது. இப்ப யாஜ்வல்கர் அங்க என்ன சொல்றா, இதான் தெரிஞ்சிருக்கு, இத பத்தி இத சொல்லணும்னு சொல்லல. ஏன் அந்த பதி அந்த மனைவிக்கு பிரியமானவனாக இருக்கிறான் அதை பார்க்கணும். லோகத்துல நம்ம பார்த்தோம்னா பொதுவான ஒரு விஷயத்துக்கு வாங்குவோம், எது நமக்கு பிரியமாக இருக்கும். அத்தனை பேரும் பார்க்கலாம் அவளுக்கு ஒவ்வொரு விஷயம் நமக்கு பிரியமா இருக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுப்பாளே. அது ஏன் பிரியமா இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த எல்லா இடத்துலயுமே அது மூலமாக இவாளுக்கு ஒரு லாபம் இருக்கு. இத பார்க்கலாம், எது இவாளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கோ அந்த வஸ்து மூலமாக இவாளுக்கு ஒரு லாபம், லாபம் வருதா வரலையாங்கிறது விஷயம் இல்லை, லாபம் வருதுன்னு அவன் நினைச்சிருந்தான்னா நிச்சயமா அது வந்து இவாளுக்கு பிரியமாக இருக்கும். இது ரொம்ப வசதி, இது நமக்கு ரொம்ப உபயோகமானது அப்படின்னு இவா தெரிஞ்சுட்டானா உடனே அதுல பிரீத்தி வந்து அப்படித்தானே வருது. அப்போ ஒரு பத்னிக்கு அந்த பதியானவர் பிரியமாக இருக்கான்னு சொன்னா பத்னிக்கு அந்த அவன் மூலமாக எத்தனையோ லாபங்கள் இருக்கே, அத்தனை பிரயோஜனம் இருக்கு, அதனாலதான் அவன் பிரியமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மாத்தி சொல்லப்படுது, அதுதான் நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி. இது சொன்னாலே உங்களுக்கு வேடிக்கை இருக்கும். பாரியை பத்திக்கு வந்து பலவிதமா உபயோகப்படுத்துறாங்க, உபயோகப்படுறா இவ மூலமாக அந்த பர்த்தாவுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கிறது, நிறைய லாபங்கள் ஏற்படும், அதுல சந்தேகம் இல்லை. இந்த பாரியைக்கு அந்த பர்த்தாவானவன் பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம்
இவள் மூலமாக அந்த பர்த்தாவுக்கு பிரயோஜனம் ஏற்படுறது இல்லை, அதுக்காக பிரியமானவன் இல்லை, அவன் மூலமாக இவனுக்கு இந்த பாரியைக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படுறது அப்படிங்கிறதுனாலதான் அவன் பிரியமானவனாக இருக்கான் அப்படிங்கிறத அடிச்சு சொல்றது. திருப்பி திருப்பி புத்திரன் விஷயத்துல பிதாவுக்கு ரொம்ப பிரீத்தி இருக்கு, ரொம்ப பிரியமானவன் பையன் அப்படின்னு அவனுக்காக பணம் சேர்க்கறது எல்லாம் பண்றான், அவனுக்கு என்ன வேணுமோ அதுக்காக இவன் பிரயத்தனம் பண்றான். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, புத்திரனுக்கு ஒரு நல்லது வரணும் அப்படின்னு சொல்லிப்பான், புத்திரனுக்கு ஒரு நல்லதுக்காக நான் அவளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான். அது வாஸ்தவமான உள்ள நுழைஞ்சு பார்த்தா முடியாது, அவன் மூலமா தனக்கு லாபம் இருக்கிறதுதான் காரணம், அவன் இடத்துல பிரீத்தி இருக்கிறதுக்காக அவன் நமக்கு ஒரு விபரீதம் அப்படி தீர்மானம் ஆயிடுச்சுன்னா சரி பண்றதுக்கு எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்ப்பான், கடைசியில முடியவே முடியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா நான் பண்ணினது ஊற வேஸ்ட்டுன்னு இவன் பிச்சா நினைப்பான், நினைப்பானா இல்லையா, இப்படி நடக்கிறதோ இல்லையோ. அப்ப என்னாச்சு, அவன் அவனுக்காக இவன் ஒரு வேலை செய்யறான்னா அவன் மூலமா தனக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறான், அந்த லாபம் இல்லாம இவனால ஒண்ணும் பண்ணவே முடியாது. வாசஸ்பதி மிஸ்ரட்ட கேட்டா அவனை இன்னும் கூட கொஞ்சம் மேல எடுத்துட்டு போயிடுற. இந்த வாத்தியார் வந்து சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார், பாடம் சொல்லித்தரார், சிஷ்யாள்லாம் வந்து அந்த வாத்தியாரிடத்துல ரொம்ப மரியாதையா இருக்கா, அவருக்கு சுசிபூஷை எல்லாம் பண்றான், நிறைய அவருக்கு வேண்டிய இதெல்லாம் உபகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிஷ்யால் ஏன் இந்த மாதிரி அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, காரணம் இருக்கு, அப்பதான் நமக்கு அவர் உபதேசம் பண்ணுவார், அப்பதான் பாடம் சொல்லித்திருப்பார், இல்ல பாடம் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப அங்க ஒரு பாவனை வந்துருச்சு, எனக்கு அவர் மூலமா ஒரு பிரயோஜனம் வேண்டி இருக்கு, அதனாலதான் அவர் சொன்னதை கேட்டுட்டு இருக்கு. அந்த பிரயோஜனம் வந்து வச்சுன்னு வச்சுங்களேன், அவர்கிட்டயும் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாம் தெரிஞ்சுட்டாச்சு, இங்க ஒண்ணு அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமும் மரியாதையா இருக்கிறதா உண்டு, சரி நம்ம காரியம் ஆச்சு போவோம் அப்படின்னு சொல்லி போறதும் உண்டு, அந்த மாதிரியும் இருக்கு, அதுக்கு மேல அப்படி அப்படியே உண்டு. அப்ப சில பேர் எப்படி நினைப்பா, சில பேர் அதுக்கப்புறமும் மரியாதையோட இருப்பா, அதுக்கு காரணம் என்னன்னா அங்கேயும் ஒரு சார்த்தம் இருக்கு, இந்த குரு பக்தியானது எனக்கு கடைசி வரை வேணும் உபயோகப்படும், அது மூலமாக நமக்கு பர ஜென்ம பர லோகத்துல உபயோகப்படுங்கிறதுனால அவ இருக்க இந்த குரு பக்தியோட இருப்பான் அப்படி இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, சில பேர் ரொம்ப கருணைய உள்ளம் கொண்டவாளாக இருந்துட்டு யாராவது கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னா இவ உடனே அங்க போய் உதவறா, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கறது இல்லை, அவ மூலமா தன்னால எவ்வளவு முடியுமோ அவள பெரிய உதவி அவ பண்றா. இந்த மாதிரியும் ஜனங்களை நம்ம பார்க்கறோம் இல்லையா, அவ ரொம்ப உசத்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த இடத்துல இவாளுடைய பிரவருத்தி இருக்கே, வரதுக்க பிரகாண இச்சா, அவளுடைய துக்கம் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இவா வந்து உபகாரம் பண்றாரு, இவாளெல்லாம் நம்ம மகான்னு சொல்லுவோம். இப்ப இவாள் பண்ற அந்த காரியங்கள் இருக்கு, இங்க வந்து சுவார்த்தம் ஏதாவது இருக்கா, நம்ம லோகத்தினுடைய திருஷ்டியில பார்த்தா அங்க ஒண்ணும் சுவார்த்தம் இல்லை, அது ரொம்ப உசத்தின்னு சொல்லலாம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா சாஸ்திரத்துடைய திருஷ்டியில பார்க்கறது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அங்கேயும் இருக்கு. அது எப்படின்னு கேட்டா அங்க அவர் வர்ணிக்கிறார், இந்த மாதிரி சில பேர் காரணிக்காலா இருக்கிறவாள் சொன்னேன்னு அவளுடைய மனசு இருக்க ரொம்ப கோமலமானது, ரொம்ப மிருதுவானது, தன்னுடைய துக்கத்தை மாத்திர அடுத்தவாளுடைய துக்கத்தை பார்க்கறச்சே அது வந்து கஷ்டப்பட பார்க்க முடியாது. இதை நம்ம அனுபவிச்சு பார்க்கலாம், பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்கவே முடியல, பார்க்கச்ச நம்ம மனசு கஷ்டப்படுறது அப்படி இருக்கே அப்படின்னு இல்லையா. அப்ப ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படுறது அப்படின்னா நம்மளுடைய மனசு கஷ்டப்படுறது இல்லை அப்படின்னு, அதுக்கு உண்டான சில மனசுகள் இருக்கும், அது வந்து ஒரே பாஷாணகிரியமா இருக்கும், அது வேற விஷயம். கருணை உள்ளம் கொண்டவாள் இருக்காளே, அவளுடைய மனசு இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்க்கவே முடியாது, பார்த்தா அதை விட ஜாஸ்தி இது கஷ்டப்படும். அவ கஷ்டப்படுறதுக்கு மேலே இந்த கருணை உள்ளம் உள்ளவன் இருக்கானே இவன் கஷ்டப்படுவான், அவங்க அவன் சிரமப்படுறானே சிரமப்படுறானே சொல்லி வருத்தப்படுவான் இல்லையா, அது வாஸ்தவம் தானே. அப்ப அப்படி இருக்கிறச்ச இவன் ஏன் உபகாரம் பண்ணி
அவனுடைய துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு பிரயத்தனம் பண்றான்னு சொன்னா தன்னுடைய துக்கத்தை முதல்ல போக்கிவிடும். அவன் கஷ்டப்பட்டுட்டே இருந்தான், அதை பார்த்து பார்த்து அதை நினைச்சு நினைச்சு இவன் தான் கஷ்டப்பட்டு இருக்கான், சரி அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவோம் நம்ம கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காக. அப்ப அங்க பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு சார்த்தம் இருக்கு. அதனால பாமதிகாரர் என்ன சொல்ற, இவன் எந்த காரியம் பண்ணாலும் சரி அந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு சுவார்த்தம் இருக்கவே இருக்கு. அது இல்லாம ஒரு காரியம் பண்ற ஒரு தனக்குன்னு ஒரு பிரயோஜனம் இல்லாட்டா ஒண்ணுமே சரி, ஒரு பிரவர்த்தியும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் அப்படியே சுவார்த்தமா இருக்கு. அது சரி, இத போய் இங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? மைத்ரேயிக்கு ஆத்மா உபதேசம் பண்றதுக்கு நீ என்ன பார்வம் பண்ணாலும் தன்னுடைய லாபத்தை மனசுல வச்சுதான் பண்ற அப்படின்னு சொல்லி இருக்கா, இதனால என்ன லாபம்? இத உபதேசம் பண்ணி என்ன லாபம் நமக்கு ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா மைத்ரேயிக்கு புரிய வைக்கணும். இப்ப மத்த விஷயம் எனக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த வஸ்து நமக்கு உபயோகப்படுறதாக இருக்குங்கிறதுனாலே என்ன சொல்லிட்டா, இதை நம்ம கெட்டியா பிடிச்சிருந்தோமானால் ஒரு சமயம் அந்த வஸ்து நமக்கு விபரீதமான பலத்தை கொடுத்ததே ஆனால் அப்படி ஆகும். ஒரு வஸ்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நமக்கு ரொம்ப அனுகூலமா இருந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காலம் வரைச்சு அதுவே விபரீத பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது வந்து சுகமா துக்கமா ரெண்டுலயே என்னன்னே சொல்ல முடியாது. ஒரு சமயம் ஒரு சமயத்தை பார்த்தா அது நமக்கு சுகமா இருக்கும், ஒரு பக்கத்துல பார்த்தா அது துக்கமா இருக்கும். அது என்னதுன்னு கேட்டா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரீதியில பாக்குறச்சே நாம எதை பிரியம்னு நினைக்கிறோமோ அது பிரியம் இல்லை. நமக்கு அனுகூலமா இருக்குங்கிறதுனால நமக்கு பிரியமே தவிர நமக்கு அதே பிரதிகூலமாக ஆகும் போது அப்பிரியமாயிடும். அது மாத்திரம் இல்லை, எனக்கு அனுகூலமா இருக்கு அப்படிங்கிறதுனாலே நான் அதை பிரியம்னு நினைக்காம போனேன்னு வச்சுக்கணும். அதுக்காக நான் நினைக்கல அது அவ்வளவு பெரிய ஒரு வசதியான வஸ்து அதுக்காக பிரியமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போனேன்னா, எனக்கு எப்படி இது பிரியமானதாக இருக்கோ அதே மாதிரி அவ்வளவு பேருக்கும் பிரியமாக இருக்கணும். ஆனா ஒரே மகாத்மா ஒருத்தருக்கு ரொம்ப பிரியமானவாளா இருக்கா, இன்னொருத்தருக்கு பார்த்தா ஒண்ணு பிடிக்கல அவர் மேல ஆசையே வரல உதாசீனமா இருக்கா, இன்னொருத்தர் பார்த்தா அவன்ல வேஷம் கொண்டவாளா கூட இருக்கா, இப்படிலாம் நம்ம லோகத்துல பாக்குறோம். அப்பனா அந்த வஸ்துவுடைய ஸ்வபாவத்தை வச்சு அது வந்து பிரியமாகறதோ அப்பிரியமாகறதோன்னு சொல்றதுக்கு இல்லவே இல்லை. ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காததாக இருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிச்சதாக இருக்கு. அப்ப அந்த வஸ்துவோடைய பிரியத்தும் அப்பிரியத்தும் ஒண்ணுமில்லை. அது பிரியமாகணும்னு சொன்னா அதனால நமக்கு லாபம் அப்படிங்கிறத அந்த ஆத்மாவுக்கு அது நேர்ந்து வரக்கூடிய ஒரு லாபத்தை வச்சுதான் அந்த ஆத்மாவுக்கு அது அதை பிரியம்னு நாம சொல்றோம். தனக்கு உபயோகம் இல்லைன்னு சொன்னா அது உதாசீனமா இருக்கணும், இடைஞ்சல் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு சொன்னா இப்படிதான் வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மூணு இடத்துலயுமே ஆத்மாவை வச்சுதான் நாம வந்து பேச முடியாது. இதத்தான் இவ என்ன சொல்றனா ஆத்மோபாதிகம் பிரியத்துவம். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது உபயோகம் இல்லை அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி, எனக்கு உபயோகமானது அதனால வச்சிருக்கேன் அதுதான் எனக்கு பிரியமாத்து அப்படின்னு சொல்லிருக்கிறாரே, எனக்குன்னு ஒண்ணு சொல்றானோ இல்லையோ. அப்ப அந்த நான்கிறது இருக்கே அது அது நிஜமான பிரியம்னு காண்பிக்கணும். இதெல்லாம் ஔபாதிக பிரியம். ஒரு ஔபாதிகம்னு சொன்னா சுவாபாவிகம் எதுன்னு ஒண்ணு சொல்றோம். இந்த ஸ்படிகம் இருக்கே இது வந்து பல கலர்ல தெரியும், அதுக்கு பின்னாடி என்ன கலர்ல ஒரு வஸ்து இருக்கோ அதே கலர்ல இது தெரியும் அப்படின்னா இது ஔபாதிகம்னு சொல்லுவோம். இது வந்து சவப்பா தெரியறதுன்னு சொன்னா அங்க அந்த சவப்பு அது பின்னாடி இருக்கு, அதை நான் எடுத்துட்டேன்னா இது போயிடும் இல்லையா. அப்போ நிஜமாக சவப்பா இருக்கிறது என்ன ஸ்படிகம் இல்லை, அந்த இன்னொரு வஸ்து தான். சுவாபாவிகமாக அந்த கலர் கொண்டது அந்த வஸ்து தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ எனக்கு பிரியமானது சுவாபாவிகமான பிரியம் இல்லை, என்னை வச்சுதான் நான் அதை வந்து பிரியம்னு சொல்றேன், எனக்கு உபயோகப்படுறதுங்கிறதுக்காக தான் அதை பிரியம்னு சொல்றேன்னு அவனு சொல்லிட்டா அப்போ நான் தான் நிஜமான எனக்கு பிரியம். அப்ப என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு இது நிஜமான பிரியம், இது இன்னொருத்தருக்காக எனக்கு பிரியம் இல்லை, இன்னொரு காரணத்துக்காக பிரியம் இல்லை,
இது சொல்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். நாம பிரயோஜனம் பிரயோஜனம்னு ஒண்ணு சொல்றோமே, இந்த பிரயோஜனம் நிஜ பிரயோஜனம் எதுன்னு கேட்டா சாஸ்திரக்காரால் அதுக்கு ஒரு நிரூபணம் பண்ணிட்டு போவாங்க. நாம லோகத்துல நாமளே கூட இதை அனுசந்தானம் பண்ணி பார்க்கணும். நாம எத்தனையோ நமக்கு இதை உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி சாமான எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஏன் அந்த சாமானம் உபயோகப்படுத்தினா படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாங்குறோம். அதனால என்ன உபயோகம் வருது அப்படின்னு கேட்டா அந்த உபயோகத்தையும் நாம மனசுல வாங்கிட்டு வரும். அந்த உபயோகம் எதுக்காக நமக்கு அப்படின்னு கேட்டா அதனால நமக்கு ஒரு சௌக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சௌக்கியம் நமக்கு எதுக்காக நம்ம கேட்கறதே கிடையாது. வேற எதை கேட்டாலும் ஏன் அது எதுக்காகனா இதனால எனக்கு கடைசியில இந்த மாதிரி உபயோகம் இருக்கு, இந்த உபயோகத்தால எனக்கு ஒரு சௌக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லு. அந்த சௌக்கியம் எதுக்காக அப்படின்னு நம்ம ஏதாவது விசாரிக்கிறோமோ, நம்ம ஏன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறோமா? இல்ல. ஏன்னு கேட்டா இந்த சௌக்கியம் வந்து அதுதான் கடைசி பிரயோஜனமாக இருக்கு. அதுக்கு பிரயோஜனத்தை நம்மளுடைய சுபாவம் கேட்கறது இல்லை, எதிர்பார்க்காது. எதுக்காக நாம சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. சௌக்கியமா இருக்கணும் அதே ஆசைப்படுறோம். இதுதான் பிரயோஜனம், சௌக்கியமா இருக்கிறது தான் பிரயோஜனம். இந்த சௌக்கியம்னு சொல்றேன் பாருங்க, இதுதான் ஆனந்தம். இந்த ஆனந்தமாக நாம எதை நினைச்சுக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு பிரியமா தோணும். இந்த ஆனந்தத்தையே கூட நாம ஆனந்தம் நினைக்கணும் அப்படிங்கறது இல்ல. அப்படி இல்லாதத நம்ம ஆனந்தம்னு நமக்கு நினைச்சுட்டோம்னா உடனே அது நமக்கு பெரிய ஆனந்தம், அது ரொம்ப வசதி, அதுதான் எனக்கு பிரியம்னு பிரீத்தி வந்துடும். அப்ப என்னாச்சு, நிஜமான ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு, எங்கேயுமே ஆனந்தமே இல்லை, இவனா சும்மா நினைச்சுக்கிறதாங்கிறது இல்லை, நிஜமான ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆனந்தத்தை வச்சு அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்படுறதுனாலே மற்றது வந்து நமக்கு ஆனந்தமாக தோன்றுகிறது. அதனால அது ஆனந்தத்துக்கு சாதனமாக தோன்றுகிறது, அதை வச்சுட்டு அது பிரியமாகிறதுன்னு நம்ம இதை கொண்டு போறோம். அப்படி கொண்டு போகிறச்ச ஒரு கேள்வி வரும். இந்த ஜபா குசுமம் இருக்க ஒரு சவப்பான புஷ்பம், இது பக்கத்துல இருந்தால் இந்த ஸ்பட்டிகமானது சவப்பாக தெரியும். அது பக்கத்துல இருந்தா சவப்பா தான் தெரியும், அது திடீர்ந்த கருப்பா தெரியுறதுங்கிறது ஆகாது, இப்படிதான் தெரியும். அதே மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஆனந்தம் பிரதிபலிக்கிற காரணத்தினாலே ஒரு வஸ்து நமக்கு பிரியமாக ஆகிறது அப்படின்னு வச்சிருந்தோம்னா, அதே வஸ்து ஒரு காலம் மாறி அதுக்கப்புறம் பார்க்கறச்சே அது அப்பிரியமாக ஏன் ஆகணும்? அது அப்பிரியமாகிறது. அதே வஸ்து பிரியமானது ஒரு வருஷம் முன்னாடி பிரியமானது இப்ப வந்து பிரியமானதாக இல்லை அப்படின்னு ஆறுதே, அது எப்படி மாறும்? ஆத்மஸ்வரூபம் அதே ஆத்மஸ்வரூபம் தானே, அந்த ஆனந்தமா இருக்கிறதும் அதே வித்தியாசம் இல்லையே அப்படின்னு கேட்கணும். கேட்டா இந்த ஆத்மஸ்வரூபம் நேரடியாக அந்த வஸ்துல பிரதிபலிக்கிறது இல்லை. எப்பவுமே ஆத்மஸ்வரூபமானது நம்மளுடைய அந்தகரணத்தினுடைய விருத்திகளை விட்டுட்டு வெளி விஷயத்துல நேரடியாக பிரதிபலிக்கிறது கிடையாது, விருத்தி துவாரா தான் அங்க போறோம். அதுதான் ஆத்யாச பாஷ்யத்துல ஆச்சாரிய பாஷ்யக்காரர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அத்தியாசத்துக்கு கிரமத்தை கொடுத்துருக்கா, கிரமத்தை கொடுத்து முதல்ல அந்தகரணத்துல அத்தியாசமா அகமிதி தாவத் பிரசமஹ அத்தியாசமா, அப்புறம் அந்த அந்தகரணம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இந்த ஸ்தூல சரீரம் இதுல எல்லாம் அத்தியாசம் பண்ணு, இதெல்லாம் நான் தெரியாது சொல்றேன். அதுக்கப்புறம் இதோட சம்பந்தப்பட்ட புத்திர இதோட சம்பந்த புத்திரம் கிரகம் இந்தம் போக்குவரத்து எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையானதாக இருக்குது, அதுல வந்து பிரீத்தி வந்துடும். அப்ப இப்படி பாக்குறதுக்கே உலகம் கூட அதோட சம்பந்தப்பட்டது, என் பையனுக்கு இவன் ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன் வந்து, ஆனா அவனுக்கு வேண்டியவனா இருக்கிறதான அவனும் வந்து எனக்கு பிரீத்திக்கு விஷயமாக, அவனோட அவன் அப்பாச்சே அவனுடைய சம்பந்தப்பட்டவனா இருக்கேன் அதனால அவன் எனக்கு பிரியம், இப்படின்னு போயிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் போகணுங்கிறது அது அந்தந்த இடத்துக்கு நாம வந்து கணக்கு சொல்ல முடியாது, அந்த மாதிரி போகும். இதே இது எல்லாமே இந்த அந்தகரணம்னு நம்ம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோமே, இதனுடைய விருத்திய துவாரமாக வச்சுட்டு அங்க போய் பிரதிபலிக்கிறது ஆத்ம சைத்தன்யம். இந்த அந்தகரணத்துல அவனை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோனே, அப்போ என்ன ஆகும்னா இந்த அந்தகரண விருத்தி
ஆத்மாவுடைய ஆனந்த அம்சத்தை அங்க பிரதிபலிக்க விடாது. அப்போ அது அப்பிரியமாயிடும். ஒரு வஸ்து நமக்கு பிரியமாக இருந்துட்டே இருந்தது, இப்போ திடீர்னு எப்படி ஆயிடுச்சே, குடிக்காம போயிடுச்சே அப்படின்னு நான் பிரயோஜனம் பண்ணலாமோ இல்லையா? இதே ஆகுது. நம்ம ஆனந்தம் தான் அங்க பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றச்சே, அதே ஆத்மா தான், அதே வஸ்து தான், ஏன் இப்ப மாறுறது? அப்ப ஆனந்தமா இருந்தது இப்போ ஒரு பிடிக்காத ஆயிடுச்சே அப்படின்னு கேட்டா ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவாங்க. யூயம் வயம், வயம் யூயம் இத்தியாசீத் மதி ராவயோகோ கிஞ்சாத்த மதுனா ஏன யூயம் யூயம் வயம் வயம் அப்படின்னு ஆனந்தகிரி ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டேன். விஸ்வசு பிரத்யோகோச்சரியோகோ அதில் நீங்க வேற இல்லை, நாங்க வேற இல்லை, நீ தான் நான் நான் தானே, அப்படி ஒத்துமையா இருந்துட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சு, நீ நீயா போயிட்ட, நான் நானா போயிட்டேன், திரிஞ்சு போயிட்டோமே, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறது. யூயம் யூயம் பயம் பயம் அப்படின்னா இது நமக்கு என்ன காண்பிக்கிறதுனா, ஒரு சமயத்துல ரொம்ப பிரீத்தியா இருக்கிற விஷயம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அது ரொம்ப பிடிக்காத விஷயமா மாறிடுறது. அது ஏன் இப்படி மாறுறதுன்னு கேட்டா, அந்த விஷயத்தை பத்தின நம்ம மனசுல இருக்கக்கூடிய விருத்திகள் எண்ணங்கள், அந்த விருத்திகள் மூலமாகத்தான் விருத்தியோட சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல நம்ம ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறது. தப்பான அபிப்பிராயம் நம்ம மனசுல இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை பத்தி, அப்போ நம்ம சைத்தன்யத்தினுடைய ஆனந்த அம்சம் அங்க அபிவியக்தி ஆகிறதே இல்லை. ஆகையால அது பிடிக்காம ஆனந்த அம்சம் எப்போ அபிவியக்தி ஆகுதோ அப்பதான் அது பிடிக்கும், பிடிச்சதே ஆகிடுது. ரொம்ப மோசமான வஸ்துவா இருக்கு, நிஜமா பார்த்தா ஒரு குணமும் இல்லை, மா மோசம், ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லை. ஆனா நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்பனா என்னாச்சு, இந்த அந்தஸ்கரணம் இருக்கு, இதனுடைய விருத்திகள் மூலமாகத்தான் சைதன்யத்தினுடைய ஆனந்த அம்சம் அங்கு பிரதிபலிக்கிறது அப்படின்னு ஒரு போட்டு, மனசுல வந்து விருத்தி இருக்கு அதுல வந்து வித்தியாசம் வரும், ஏற்கனவே இருந்தது இப்போ இருந்தது அப்புறமா வருது அதுல நிச்சயமா வித்தியாசம் வரும், ஒரே மாதிரிதான் இருக்கணும்னு கிடையாது. அதனாலதான் சுகம் துக்கங்கிறது மாறிண்டு இருக்கு, ஆத்மஸ்வரூபம் மாறினதுனால இல்லை. அப்ப இந்த விஷயத்த மைத்ரேயிக்கு சொல்லி கொடுத்தா, அப்ப ஆனந்த ஸ்வரூபம் நிஜமான ஆனந்தம் எதுன்னு கேட்டா ஆத்மா, பாக்கி எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கு, இந்த நிஜ ஆனந்தம் இல்லை, இதுதான் ஆனந்தம், இதுதான் ஆனந்தம்னு தெரிஞ்சு விடுச்சுனா, அப்ப மத்தது ஆனந்தம் இல்லைங்கிறதும் தெரிஞ்சு விடுச்சுனா, அப்ப மத்த விஷயத்துல வைராக்கியம் வருமா வராதா? ஏன்னா நம்மளுடைய மனசு எங்கடா ஆனந்தம் கிடைக்கும், நம்மளுடைய சொந்த ஆனந்தத்தை மறந்து ஆத்மா அது மறைஞ்சு இருக்கிறதுனால இது மறந்து போய் வேற எங்கடா ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடித்தானே போயிட்டு, இப்ப இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமான்னு பார்த்து அந்த ராகத்துல அங்கங்க போயிட்டு, எங்கேயுமே போக வேண்டாம், இங்கதான் அந்த ஆனந்தம் இருக்கு, வெளியில இல்லைங்கிறத புரிய வச்சுட்டாருன்னா அப்ப மனசு எங்கேயும் போகாது இல்லையா? இதுதான் வைராக்கியத்தினுடைய பரமகாஷ்டம். வைராக்கியம் எதுக்காக தேவைப்படுறது? ஆத்ம ஞானம் தெளிக்கிறதுக்காக சொன்னேன். அப்ப வைராக்கியம் வந்து இல்லாட்டா இவனுடைய மனசு வெளியில போறது ஆத்ம ஞானம் வந்து பிரயோஜனம் இல்லாம இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தது. இந்த வைராக்கியமானது ஆத்ம ஞான சாஃபல்யத்துக்கு தேவை. ஆக அந்த வைராக்கியம் வரத்துக்கு என்ன வேணும்னு கேட்டா, வெளியில இருக்கிற விஷயங்கள் பிரீத்திக்கு விஷயம் இல்லை, ஆத்மா ஒண்ணுதான் பிரீத்தி, பிரீத்திக்கு விஷயம் அதுதான் ஆனந்தம். ததேதத் பிரேயப்புத்ராத் பிரேயோவித்தாத் பிரேயோன்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் யதயம் ஆத்மா. இதே பிரகதாரணத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் பிரேயா பிரேயா அப்படின்னு சொன்னா ரெண்டு பிரியம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், இதுவும் பிரியம் அதுவும் பிரியம், ஆனா அதை விட இது அதிகமான பிரியம், அப்படி ஒன்றும் இல்லையா? இதுவும் பிரியம் தான் இதுவும் பிரியம் தான், இது ரெண்டுல எது ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்டா அது எது அதிகமான பிரியமோ அது பிரேயா அப்படின்னு சொல்லி, ததே தத் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே பிரேயோ வித்தா, வித்தன்னா தனம், தனத்தை காட்டிலே இது அதிகமான பிரியமா, பிரேய புத்திரா புத்திரனை காட்டிலே அதிகமான இது. இங்க ஒவ்வொன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பிரேயோன்யஸ்மாத் சர்வஸ்மாத் எதெல்லாம் லோகத்துல பிரியமா இருக்கோ அத்தனையும் நீங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கோ, எது அதிகமான பிரியம் சொன்னா இதுதான் அதிகமான பிரியம் அப்படின்னு உபனிஷத்து நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்குது. அப்படின்னா அது ஆனந்த ஸ்வரூபம், இதுதான் ஆனந்த ஸ்வரூபம். இதுக்கு அனுகூலமா மனசுக்கு பட்டதுன்னா அது பிரியம்,
இதுக்கு பிரதிகூலமா பட்டதுன்னு சொன்னா அப்பிரியம். இதுதான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதிங்கிறதுனால உபதேசம் பண்றார். இந்த உபதேசத்தினால மைத்ரேயிக்கு இந்த ஆத்ம ஞானத்துக்கு தேவையான அனாத்ம வைராக்கியம் அப்படிங்கிறது சித்தமாகும் அப்படின்னு யாக்கிய வைத்தர் எதிர்பார்க்கிறார். ஆஹா, அந்த அனாத்ம விஷயத்துல உள்ள வைராக்கியத்தை சித்தி பண்றதுக்கு ஆத்மாவோடுதான் ஆனந்தம்னு சொல்றது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் இருக்கு, அதையும் வேதாந்தா நமக்கு உபயோகப்படுத்தி காமிக்கிறது. நீ எப்படியாவது அதுல இருந்து வெளியில வந்தா போறோம் அப்படின்னு இதுவும் மைத்ரேய பிராமணத்துல அங்கேயே வரும். அதுல எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இப்ப ஜெகன் மித்யா மித்யான்னு சொல்றப்போ பிரபஞ்சத்தை மித்யா அப்படின்னு சொல்லுவோம். பொய் பொய்ன்னு இந்த பொய்னு சொல்லி என்ன லாபம், இது இருக்கா இல்லையா, இது பொய்யோ நிஜமோ ஏதோ இருந்து இருக்கட்டும், இதை போய் பொய் பொய் நீ சொல்லின்னு உடஞ்சன லாபம் உனக்கு ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக்கூடேன்னு நமக்கு ஒரு மனசுல கேள்வி வருமோ. அதுக்கும் இதுதான் பிரயோஜனம். ஏன்னா பொய் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுன்னா நமக்கு உடனே அதுல இருந்து ஆசை நகண்டுடும். ரொம்ப ஆசைப்பட்டு இவன் வந்து ஒரு ரஜதம்னு சொல்லி ரஜதத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு தெரிஞ்சு போச்சு இது ரஜத்தமே இல்லை, இது சுக்கிரஜத்தம், எதையோ போய் வந்து வெளியே நினைச்சிட்டு இத்தனை நாள் பாதுகாத்து வச்சிருக்கானே உடனே துக்கிரிக்குவான் இல்லையா. இந்த 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இந்த அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா பாதி வச்சுட்டு இருந்ததெல்லாம் ஒரு காலத்துல இது வந்து செல்லாது அப்படின்னு ஆன உடனே கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் பல பேருக்கு கொடுத்து கேள்விப்படுறோம். அப்பன்னா என்னாச்சு, இதைத்தானே அவன் இத்தனை நாள் பாதுகாத்து வச்சுட்டு இருந்தான், இப்ப என்ன எரிக்க ஆரம்பிச்சுட்டா திடீர்னு அப்படின்னு கேட்டா அதுதான் மித்யா. இவ மித்யா ஆயிடுச்சு. அப்ப அந்த விதத்துல லோகத்துல நம்ம சத்தியமாக நல்லதை எதிர்பார்க்கிறோம், நமக்கு வரைச்சு நமக்கு நல்லதா வரணும்னு எதிர்பார்க்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது வரணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். அதுதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கக்கூடிய வழி. நமக்குதான் நல்லது வரணும், மற்றவாளுக்கு எது வேணாலும் வரட்டாங்க அப்படின்னு நினைக்கப்பட, எல்லாருக்கும் நல்லது வரணும். அப்ப நல்லதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். இது சுபாவம், சத்தியம்தான் எனக்கு வேணும், பொய் வேண்டாம். அப்ப அப்படி இருக்கும்போது உலகத்தை நான் சத்தியம்னு நினைச்சேன்னா அதுல எனக்கு ராகம் வரும், அது எனக்கு வேணும், எனக்கு உலகம் வேணும் அப்படின்னு இல்லையா. இப்ப உலகத்திலேருந்து இவனை பிரிக்கணும்னு சொன்னா அது பொய்ப்பா, இது சுக்தி ரஜதம், உனக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா சரிதான். அது தெரிஞ்சா அவன் விட்டுருவான். இது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ப உண்மையை வேணும்னு எதிர்பார்க்கிறான், அது அதுல இருந்து விலகுது, அதுல அவனுக்கு ஈடுபாடு வராது. இதுவும் தெரியறது லோகத்துல. அதனாலதான் இந்த நித்யாநித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு சொல்ற இடத்துல இது வைராக்கியத்துக்கு காரணம் ஆகுமா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ற. இது நித்தியம், இது அனித்யம், அதான் இது அழியக்கூடியது, இது அழியாதது அப்படின்னு ஒரு விவேகம் தெரிஞ்சது வந்ததுன்னா உடனே அழியக்கூடியதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விவேகம் வந்துவிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? முடியவே முடியாது. உலகத்துல அத்தனை பேர் இருக்காவே, அத்தனை பேருக்கும் அவ எதெல்லாம் அனுபவிக்கிறாளோ அந்த உபபோக கரணங்கள் சாதனங்கள் எல்லாமே அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் நிச்சயமா அவினாசியா இருக்கக்கூடியதுன்னு எவன் நினைச்சிட்டு இருக்கான்? இவன் வந்து ஆசைப்பட்டு எந்த விஷயங்கள்ல ஆசைப்பட்டு இருக்கானோ அந்த விஷயங்கள்லாம் அழியக்கூடியதுன்னு தெரியாதவனே இல்லை. ரொம்ப முட்டாளா இருக்குமா இருக்கணும். ஆனா சாதாரண விவேகம் இருக்கிறவனுக்கு எல்லாம் அது அழியக்கூடியதுன்னு நன்னாவே தெரியறது. ஆனா அந்த தெரிஞ்சத்துக்காக அதுலேருந்து வைராக்கியம் வந்ததோ வரலன்னு பார்த்தான். அப்ப நித்திய அனித்திய அஸ்து வஸ்து விவேகம் இப்படி சொன்னா போறல, நித்திய அனித்யான்னு சொன்ன விவேகம் போறல, சத்திய மித்யா விவேகம் வச்சிருந்தோம் அப்படின்னு. எது நிஜம் எது பொய் அத அந்த விவேகம் வரணும். அந்த விவேகம் வந்தால் அப்ப சத்தியம்தான் எனக்கு வரும், பொய் வேண்டாம். அதனால பொய்யில இருந்து இவனுக்கு வைராக்கியம் வர முடியும். அப்ப இந்த விதத்துல பார்த்தோம்னா அனாத்மாவிலேந்து வைராக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கு உபனிஷத்து இப்படி ஒரு முறையை சொல்லி கொடுக்குறது. ஆஹா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு இதுதான் ஒண்ணு ஆனந்தம். இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும், எதிர வெளியில போறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவனை வெளியிலேருந்து விளக்குறது இது ஒண்ணு.
வெளியில நீ எது பாக்குறியோ அது நிஜமே இல்லப்பா, அதுல போய் எடுக்கா மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து இவனை விளக்குறதுங்கிறது இன்னும் ஒண்ணு. இது ரெண்டுமே இவனுக்கு வைராக்கியத்துல அனாத்ம விஷயத்துல வைராக்கியம் வரத்துக்காக சொல்லப்பட்டதுங்கிறத நம்ம ஆலோசனை பண்ணினா கண்டுபிடிச்சுக்கணும். ஆக உபநிஷத்துல இந்த மாதிரி பாக்குறச்சு அனாத்மாவிலேந்து வைராக்கியம் வரணுங்கிறதுக்காகத்தான் ஆத்மனே ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவத்தியெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வந்து கொடுத்துன்னு வச்சுப்போம். அனாத்மாவிலேந்து வைராக்கியம் வந்தாச்சு, வந்தாச்சுன்னா அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், ஆத்மாவாரே திருஷ்டவிதா, இப்பதான் இவனுக்கு ஆத்ம தரிசனத்துக்கு யோகியதை வந்தாச்சு. யோகியதை வந்தாச்சுன்னா உடனே இப்ப சிரவணம் வேதாந்த சிரவணம் அப்ப ஆரம்பிக்கிறது, ஸ்ரோதவியா மந்தவியா விதித்தியாசித்தவியா அப்படின்னு இந்த இடத்துல உபதேசம் பண்ண. ஆஹா, இந்த ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை எடுத்துட்டு நாம விசாரிச்சு பார்த்தோமானால் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷமான அம்சம் பாஹ்ய விஷயத்திலேருந்து இவனை வெளியில கொண்டு வருதுதான், வெளி விஷயத்திலேருந்து வெளியில கொண்டு வரணும், அதுலேருந்து இவனுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்துறது தான் லட்சியமாக இருக்குன்னு தெரியுது. வெளியில இருக்கிறது பிரியமா அப்படியமாங்கிறது விஷயம் இல்லை, ஆத்மாதான் ஆனந்த சுரூபம், வெளியில எதுவும் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக வைராக்கியத்துக்காக இந்த உபதேசம் பண்ணப்பட்டது சாஸ்திரகாரன் சொல்றான். யோக விவகாரத்துல நாம வந்து சுவார்த்தமாக பிரவர்த்தி பண்ணும்போது எல்லாம் ஆத்மனசுகமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு லோக சில பேர் பேசுறாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை, அது அப்படிதான் இருக்கும். ஆனா உபனிஷத்து அதுக்காக ஆத்மனசுகமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு சொல்ல, அதை நாம மனத்துல வைக்கணும். சுவார்த்தமாக தான் எல்லா பிரவர்த்தியும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையா இருக்கலாம், ஆனா சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும் போது சுவார்த்தமானா எல்லா பிரவர்த்தியும் ஏற்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்க கூடாது. சாஸ்திரமானது மனுஷனுக்கு அவன் இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் உத்தமமான நிலைக்கு கொண்டு போகக்கூடியதான சாஸ்திரம், அதனாலதான் அது சாஸ்திரம்னு பேரு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவனுடைய பிரவருத்திய சுவாவத்தாக வரக்கூடிய பிரவருத்திய சாஸ்திரமானது என்ன பண்ணணும்னு சொன்னா அதை அப்படியே இன்னும் மேல நோக்கி மேல் கொண்டு போகிறதுக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கணுங்கிற வழியை காமிக்கிறதுக்காகத்தான் அது அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீ பண்ற பிரவர்த்தி வந்து தப்பு அப்படின்னு மொத்தமா சொல்லிட்டு போறதுக்காக இல்லை. அதனால ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவதிங்கிறது இப்படி ஒரு தாத்பரியம் இருந்தால் யோக விவகாரத்துல நாம வந்து ஆத்மார்த்தம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இன்னொன்னு கூட ஒரு இது இருக்கு, நம்ம லோகத்துல நம்ம பேச்சு வழக்குல சப்தார்த்தத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியாது, அதாவது ஆத்மார்த்தமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம தமிழ்ல விவகாரம் பண்ணினோம்னா அது வசதியா தெரியும் இல்லையா. அதே ஆத்மார்த்தங்கிற பதத்துக்கு ஸ்தானத்துல சுவார்த்தம் அப்படின்னு சொன்னா உடனே அது தப்பு மாதிரி தெரியுது. என்ன இந்த சப்தத்துல ஒரு வித்தியாசம், சுவார்த்தம்னு சொன்னாலுமே ஆத்மார்த்தம்னு சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான். அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு விதம் லோகத்துல நிறைய கேட்டு கேட்டு சப்தத்துடைய அர்த்தங்கள்லாம் நமக்கு மாறி போயிடுச்சோம், அதனால அந்த தனியில அது சுவார்த்தம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ தவறான விஷயம் மாதிரியும், ஆத்மார்த்தம்னு சொன்னா வசதியாகும் அப்படிலாம் விவகாரம் நடந்துடும். அதுல நமக்கு அவ்வளவு பெரிய தாற்பயம் இல்லை. ஆக பண்ணக்கூடிய காரியங்கள் நம்ம நல்ல காரியங்கள் பண்ணணும், சாஸ்திரம் காமிச்ச வெளியில போகணும், அந்த விதத்துல அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். பண்ணினோம்னா அது மூலமாக நமக்கு க்ஷேமம் இல்லை, அவ்வளவுதான் நம்ம லோகத்துல உபயோகப்படுத்த வச்சு. இப்படியாக இந்த ஆத்மனஸ்துகமாய சர்வம் பிரியம் பவதிங்கிறதுக்கு இந்த சாஸ்திரங்கள்ல அங்கங்க பாக்குறச்ச என்னென்ன விஷயங்கள் வருதோ அதெல்லாம் சேர்த்து குடிச்சு பார்த்தா இப்படி அர்த்தம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன், இந்த மணியும் ஆயிடுச்சு கேட்கிறவங்க மணியா இதை தான் பெரியவாள்லாம் இருந்து கேட்டுருந்து அலுவலர்ன்னு வச்சிருந்தாலும் அதை இவ்வளவு சிறப்பையா இருந்து எல்லாரும் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் அவரோட நான் அநேக தடவை பார்த்துருக்கேன் அவரது பிரவச்சனம் கேட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஜாஸ்தி அவரோட பழக்கமானத்துக்கு மூல காரணம் நம்ம சாஸ்திரியர் தான். நான் இங்க வந்த சமயத்துல அவருக்கு இங்க மெட்ராஸ்ல எப்போ பிரவச்சனங்கள் நடக்குமோ அவர் விடாம போவார், அவர் மாத்திரம் இல்லாம என்னையும் கூட வச்சு
அதனாலதான் எனக்கு அவரோடு ஒரு சம்பர்க்கம் ஏற்பட்டது. அவருடைய பிரவச்சனத்துல ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். நிஜமாவே அதாவது உபநிஷத்துல சொல்லுவா, ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போர்த்து பண்ணிப்பேன். நியாயமாத்மா பிரவச்சனைகள் லப்யாகலாம் சொல்லுவோம். அதே சமயத்துல அனன்யம் புரோக்தே கதிரத்திரநாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்றவன் அவன் வெறும் வாயால உபதேசம் பண்ணினான்னு சொன்னா, வெறும் புத்தியால உபதேசம் பண்ணினான்னு சொன்னா அது புரியவே புரியாதான், புரியவே புரியாது. அங்க வந்து ஆளுக்காக ஒவ்வொரு நிமிஷம் அவ புரிஞ்சுட்டு வேற விதமா அர்த்தம் பண்ணிருப்பாங்க. ஆனா அனன்ய புரோக்தர் அந்த ஆத்மஸ்வரூபமாகவே தான் ஆகி அதை இன்னொருத்தருக்கு போதிச்சான்னு சொன்னா அப்ப புரியாம இருக்காது. புரிஞ்சுதா? வேற வழி இருக்கும். நான் இதை வேற இடத்துலயும் உபநிஷத்துல காமிச்சுருவோம். இந்த இந்திரன் பிரதர்தனன் அவளுடைய ஒரு சம்பாதம். பிரதர்தனன் அப்படிங்கிற இந்த ராஜா இந்திரனுக்கு தேவேந்திரனுக்கு சகாயம் பண்றதுக்காக அந்த யுத்தத்துக்காக அதை போயிருக்காங்க. சகாயம் பண்ணி எல்லாம் யுத்தம் பண்ணி எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாச்சு. இப்ப இந்திரன் வந்து பிரதர்தனன் கிட்ட, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வரம் கொடுக்குறேன் என்ன கே வந்து சொல்றான். நாம ஏதாவது அசட்சமா கேட்டு வரப்படாதுங்கிறதுக்காக என் மனுஷாய ஹித தமம் மன்னியதே. மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹிதம், ஹிதம்னா ஹிதத்து இதுக்கு மேல ஹிதம் கிடையாது. அப்பேற்பட்ட ஹிதம் எதுவோ அதை நீயே கொடுக்கணும் கேட்கலாம். எனக்கு கேட்க தெரியாது, நீ தான் கொடுக்கணும். அப்போ இந்திரன் மாமேவ உபாயா விஜானி, அப்போ மாமேவ விஜானிகினே சொல்றது. இப்ப ஏன் சொல்ற? இதை வந்து சாஸ்திர திருஷ்டின்னு சொல்றது, சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவ வச்சு. நான் என்ன நினைக்கிறேன், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லலாமோ? நான் நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னா இவனால புரிஞ்சுக்க முடியாது. இவனே பிரம்மமாக யாய் அனன்ய புரோக்தி, தானே பிரம்மமாக இருந்துட்டு என்ன தெரிஞ்சு ஒரு பிரம்மம் பிரம்மத்துக்கே நேரடியாக இவன் கேட்கறது தான் அந்த பிரம்மம் என்ன சொல்லியிருக்கோம், என்ன தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லுவோம். பிரம்மஜானம் தான் உனக்கு எல்லாத்தையும் விட முக்கியமானது, அதுதான் ஹிதம் அப்படின்னு சொல்றது. இவன் யார்கிட்ட கேட்கறான்? நேர பிரம்மத்துக்கே கேட்கறான். கேட்டா என்ன தெரிஞ்சுக்கோன்னு தானே அது சொல்லுவோம். அப்ப இந்த இந்திரன் தானே அந்த பிரம்மமாக இருந்துட்டு பிரம்மமா இருந்துட்டு பேசுற மாமேவ விஜானி என்ன தெரிஞ்சுக்கோ. இந்திரனை தெரிஞ்சுக்கோன்னு அங்க அர்த்தம் கிடையாது, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோதான். ஆனா அவன் பிரம்மமாக ஆகி உபதேசம் பண்றதுக்கு காரணம் அனன்ய புரோக்தமாக ஆகணும். அவனே பிரம்மமாக ஆகி உபதேசம் பண்ணினா நிச்சயமா அவனுக்கு புரியும், அதுதான் ஹிதம் அப்படிங்கிறதுனால பேசப்படுறான். ஒரு அபிப்பிராயம் அந்த மாதிரி சுவாமிகள் பல விஷயங்கள் அவர் சொல்லினார், கேட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அவளுடைய ஸ்மரணார்த்தமாக பேர்பட ஒரு எண்டோமெண்ட் லெக்சரில் எனக்கு ஒரு அவகாசம் கிடைச்சிருக்கு. நான் எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதத்தை பிரகடனம் பண்ணிட்டு இதோட பொறுத்து வச்சிருக்கேன். சாஸ்திரிகளுக்கு தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த எண்டோமெண்ட்ல ஒரு நான்கு விஷயங்களை வந்து முக்கியமாக வச்சிருக்கா. ஒன்று, இது மாதிரி சத்வித்யா இந்த ஆத்ம வித்யால ஆர்ஷ வித்யால உபன்யாசம் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டாவது. மூணாவது, பிஹெச்டி படிக்கக்கூடிய பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாலாவது, புஸ்தகம் வெளியிடணும். இப்ப அடுத்தது, இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய பசங்களுக்கு வெறுமே ஸ்காலர்ஷிப் கொடுக்காம அவளை ரெண்டு வார்த்தை பேச சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு, அதுக்காக வந்து ஒரு எட்டு பசங்களை இந்த வருஷம் மொத்தத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கா. முதல்ல வந்து அனிருத்த ஸ்ரீதரன் அப்படின்னு, ரெண்டாவது ஸ்ரீபதி அவர்கள், மூணாவது சர்வேஸ்வரனா, நான்காவது செல்வசுப்ரமணியம், அடுத்தது சிவநாராயணனா, அடுத்தது ஷியாமரவிந்தா, தட்சிணாமூர்த்தி வெங்கட்ராமா. இந்த மாணவர்கள் வந்து அவரவர்களுக்கு அந்தந்த சாஸ்திரத்துக்கு தகுந்தார்களும் இந்த விஷயத்த அவங்க பிரதிபாதம் பண்ணுவாங்க. சுருக்கமாக ஒரு மூணு நிமிஷம், அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சார் அவர்களை வந்து அவர்களுக்கு செக் கொடுத்து ஆசீர்வாதம் இது கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண முடியும் கேட்டு. ஸ்ரீ குருப்பியோ நமகம். அத்தியகம் நியாய பிரகாசோக்த ரீத்யா வேதஸ்ய அபௌருஷேயத்வம் யதாப்தி நிரூபயித்தும் இச்சாமி. நியாய பிரகாஷே சாப்தி பாவனா நிரூபணாவசரே குதஹ அஸ்யாஹ பாவனாயாஹ சாப்தி பாவனா இது நாமதத்தம் இது நிரூபயித்தும்
பூர்வகம் சாத்தியம் வேதாத்யயனத்வாத் இதி ஹேதுஹ் இதானீந்தன அத்யயனவத் இதி உதாஹரணம். எவச அத்ர சர்வம் வேதாத்யயனம் பக்ஷஹ இதி யதுக்தம். தத்ர சர்வம் வேதாத்யயனம் இத்யத்ர அயம் சப்தஹ ந சர்வகாலாவச்சின்ன வேதாத்யயனபரஹ கிந்து சர்வசாகா சம்பந்தி வேதாத்யயனபரஹ யதஹ யதி சர்வகாலாவச்சின்ன வேதாத்யயனபரத்வம் ஸ்வீக்ரியேத தர்ஹி கிம் பவதி உதாஹரணே இதானீந்தன அத்யயனவத் இதி வக்தும் ந சக்யதே. அத அத்ர க்லேஷஹ ஜாயதே கிருத்வா அயமேவ அர்த்தஹ ஸ்வீகர்த்தவ்யஹ. ஏவஞ்ச அனேன அனுமானேன சர்வஸ்யாபி வேதாத்யயனஸ்ய குருவத்யயன பூர்வகத்வம் சித்யதே. அதஹ இதானீம் யஹ சிஷ்யஹ குரோ சகாஷா வேதம் அதீதே சஹ யஸ்மாத் குரோஹ அதீதே சஹ குருஹ புனஹ அன்யஸ்மாத் குரோ சகாஷாத் வேதம் அதீதே இதி குருவத்யயன பூர்வகத்வம் பவதி. ஏவஞ்ச சாக்ஷாத் வேதாத்யயன அபூர்ஷேத்வம் ந சாத்யதே. ஏவஞ்ச ஏவம் ஸ்திதே அர்த்தாத் அயம் இதம் லப்யதே யத் இதி ஆத்யம் வேதாத்யயனம் கிஞ்சித் ஸ்யாத் தர்ஹி தஸ்மின் வேதாத்யயனே குருவத்யயன பூர்வகத்வம் ந ஸ்யாத் கிந்து ததா கிம் ஆத்யம் வேதாத்யயனம் இத்யேவ நாஸ்தி. தர்ஹி ப்ரஶ்னஹ பவதி யதா கஷ்சன கல்பஹ ஸமாப்யதே நூதனஹ கஷ்சித் கல்பஹ ஆரப்யதே ததா தஸ்மின் கல்ப அத்யயன பரம்பரா தத்ர நஷ்டா பவதி. தர்ஹி அஸ்மின் கல்பே பிரதமம் வேதாத்யயனம் இதி கிஞ்சித் பவதி கலு இதி சங்கம். தத்ர உச்யதே யஹ கல்பஹ ஸஹ கல்பபூர்வஹ இதி ந்யாயேன. இதனின் ஈஸ்வர சர்வஜ்ஞ இது கிருத்வா நதகல்பீயம் வேதம் ஸ்மிருத்வா அஸ்மின் கல்பே உபதிஷதி. ஏவஞ்ச மதாந்தரே யதா உச்யதே ஈஸ்வர வேதம் ரச்சயதி இதி தடபி ந ஸ்வீகர்த்தும் சக்யதே. யதஹ ஏவ ஏதாவத் அஸ்மின் பக்ஷே லாகவம் வர்த்ததே பிரவாஸ் ஈஸ்வர வேதம் ரச்சயதி இத்யுக்தோ தத்ர கௌரவம் வர்த்ததே இதி கிருத்வா ஈஸ்வர ந வேத பிரணீதஹ. அதஹ சாப்தி பாவனா பிரேரக நிஷ்டா இயம் பாவனா அத்ர அயமத்திர பிரவர்த்ததாம் இந்த ஆதாரிகா இச்சா விசேஷேவ சாப்தி பாவனா இது பூர்வமுக்தம். கிந்து வேதே தோ கர்த்தபுருஷா பாவ தன்ன சம்பவத்தி அத்த சப்தனிஷ்டா ஏவ இயம் பாவனா அத்தேவ அஸ்யாஹ பாவனாயாஹ சாப்தி பாவனா இதி நாமம் இதி உபசம்ஹாரம் இதி ஏதாவதா உக்த்வா விரமாமி. தன்யவாதம். ஸ்ரீ குருப்பியோ நம. மம நாம சர்வேஸ்வர. வியாக்கரண விபாகம் அத்த வியாக்கரண மதானுசாரேன அத்த பூஷண சார விஷா கிரியா நாமகா இத்யுச்யதே. வியாபாரோ பாவனா சைவோத்பாதனா சைவச கிரியா அத்த தாதோகோ யதா ஃபலம் அர்த்தாத் ததா வியாபாரஸ்ய அர்த்தம் பவதி. சைவ வியாபார பாவனா உத்பாதனா கிரியா இத்யுச்யதே. சா ச கிரியா கீதிருஷி வர்த்ததே இத்யுக்தே தத்தர்த்தம் அத்த மகாபாஷ்யே கிஞ்சித் வச்சனம் சி கிரியா நாம இயம் அத்யந்தாபரதிருஷ்டா பூர்வாபரிபூதா அவயவ நசக்யா பிண்டீபூதா நிதர்சயிதும் இதி. கிரியாயாஹ தாவத் கிரியா விஷயக ஜ்ஞானம் தாவத் பிரத்யக்ஷ பிரமாணேன பவதி வா இத்யுக்தே ந பவதி. கிரியா தாவத் அன்வீயதே இதஹ இத்யுக்தே அத்ர கிரியா நாம இயம் அத்யந்தாபரதிருஷ்டா இத்யுச்யதே. அத்யந்தாபரதிருஷ்டா இத்யுக்தே பரேண பிரத்யக்ஷ பிரமாணேன அத்யந்தம் அதிருஷ்டா ஏவ நம பிரத்யக்ஷ பிரமாண அவிஷயீபூதா ஏவ கிரியா வர்த்ததே. குதா இத்யுக்தே அத்ர கிரியா பூர்வாபரிபூதா அவயவா பூர்வாபரிபூதா அவயவா இத்யுக்தே இதானீம் பாகக்ரியா ஸ்வீக்ரியதே. பாகக்ரியா தாவத் அத்ர கிரியா இத்யுக்தே அத்ர அவாந்தர வியாபாரா பஹவா சந்தி. வியாபாராணாம் தாவது க்ஷணிகத்வாத் அத்ர வியாபார சமூகம் ந பவதி இதி காரணாத் கிரியாயாஹ தாவது பிண்டீபூதத்வேன நிதர்சனம் ந பவதி இதி காரணாத் அத்ர கிரியா விஷயக ப்ரத்யக்ஷ ஜ்ஞானம் ந பவதி இதி இதி சமா இதி அத்ர ப்ரதிபாதிதம். இதனம் கிரியா இத்யுக்தே சித்த கிரியா ஸ்வீக்ரியதே வா சாத்ய கிரியா ஸ்வீக்ரியதே வா இதி. வியாக்கரண சாஸ்திர தாவத் சித்த கிரியா சாத்ய கிரியா இதி வேதா வர்த்ததே. அத்த சித்த கிரியா ந ஸ்வீக்ரியதே பரந்து சாத்ய கிரியா எவ ஸ்வீக்ரியதே. பாகா இத்யத்ர யா கிரியா சா ச கிரியா சித்த கிரியா அத்த பச்சதி இத்யத்ர யா கிரியா சா ச கிரியா சாத்ய கிரியா தாமேவ கிரியாம் ஸ்வீக்ரித்ய இதனி உச்யதே. சா ச கிரியா பூர்வாபரி பூதாவயவா இதி காரணாத் தஸ்ய பிண்டீபூதத்வேன நிதர்சனம் ந பவதி இதி சமாதானம். இதனி அத்த ப்ரஶ்னஹ பவதி
यदि एवं सुहीक्रियते क्रियायाः निदर्शनमेव भवति तर्हि अयं पचति इति क्रियाविषयके ज्ञानं भवति. तत् कथं भवति इत्युक्ते तदानीम् उच्यते तत्र यद्यपि पुण्डीभूतत्वेन निदर्शनं न भवति तथापि अवयवशः क्रमशः क्रिया साक्षात् करोमि इति प्रतीतिविषयत्वं भवति. नाम इदानीं क्रिया तावत् अनेकं व्यापारात्मिका इति व्यापारसमूहात्मिका एव क्रिया इति उच्यते. अत्र अवयविषः पचति इत्यत्र पाकव्यापारः तत्र अवान्तरव्यापारः बहवः सन्ति. अत्र अधिशयनम् इत्येकः व्यापारः स्वीक्रियते. स च व्यापारः कश्चन अवयवः वर्तते. अवयवस्य तावत् निदर्शनं कर्तुं शक्यते इति कारणात् अवयवशः क्रियां ज्ञातुं शक्यते. अवयवशः अपि यदि ज्ञायते तच्च प्रत्यक्षप्रमाणेन ज्ञायते, न ज्ञायते परन्तु अनुमानेन एव अवयवक्रियायाः अपि ज्ञानं भवति. कथम् अन्वीयते इत्युक्ते एवं कुतः स्वीक्रियते इत्युक्ते अवयवशः इति यः व्यापारः वर्तते तस्याः तत्रापि बहवः अवान्तरव्यापारः वर्तते. अवयवव्यापारस्यापि बहवः अवान्तरव्यापाराः वर्तते इति कारणात् अवयवव्यापारस्यापि प्रत्यक्षज्ञानं ज्ञातुं न शक्यते, अनुमानगम्या एव. अत्र कथम् इत्युक्ते अत्र कार्यं दृष्ट्वा यथा कारणम् अनुमीयते तद्वत् विकृतिरूपं फलं दृष्ट्वा फलं तु प्रत्यक्षप्रमाणेन ज्ञातुं शक्यते. फलं दृष्ट्वा यदि अत्र विकृतिः जायते तर्हि अत्र विकृत्यनुकूलः कश्चन पाकव्यापारः वर्तते इति क्रिया अनुमीयते. तस्मात् व्याकरणशास्त्रे तावत् क्रियायाः प्रत्यक्षज्ञानं क्रियाविषयकप्रत्यक्षज्ञानं न भवति, अनुमानप्रमाणेन क्रियां ज्ञातुं शक्यते इत्युक्त्वा विरमते. धन्यवादः. श्रीगुरुभ्यो नमः. सिद्धान्तकौमुदीशा भूवादेव धातुवादिपुत्रमधिकृत्य उच्यते. अनेन सूत्रेण धातुसंज्ञा विधीयते. तत्र भूश्च वाश्च भूवो आदिश्च आदिश्च आदि प्रथम आदिशब्दस्य प्रभृति इत्यर्थः, द्वितीयस्तु प्रकारः इत्यर्थः. भूप्रभृतयः वास्दृशाः इत्यर्थः. एवं लक्षणम् एवं वर्तते. भ्वादिगणपठितत्वे अस्ति क्रियावाचकत्वं धातोः लक्षणम् इति. इदानीं तत्र समन्वयः क्रियते. भू इति कश्चन धातुः वर्तते, तस्मिन् भ्वादिगणपठितत्वं वर्तते, एवं क्रियावाचकत्वमपि वर्तते इति कृत्वा तत्र समन्वयः. तत्र भ्वादिगणपठितत्वम् इति एतावन्मात्र उक्तौ. या प्रापणे नाम यच्छब्दस्त्रीलिङ्गे या इत्यत्र अतिव्याप्तिः स्यात्. कथमिति चेत् इदानीम् अदादिगणे या इति कश्चन धातुः वर्तते, एवम् अत्रापि या इति उभयोः समाना आनुकूल्यं वर्तते इति कृत्वा या पश्यति इत्यत्र अतिव्याप्तिः स्यात्. तदानीं किं भवति इत्युक्तौ आतो धातोः इत्येन सूत्रेण यकारोत्तर आकारस्य लोपः स्यात्. आतो धातोः इति सूत्रस्य कः अर्थः इति चेत् आकारान्तः यः असंज्ञकस्य अङ्गस्य लोपः स्यात् इति. तत्र अलोक्यपरिभाषया अङ्क्यस्य आकारस्य लोपः स्यात् इति कृत्वा किं भवति इति चेत् तत्र या पश्यति इत्यत्र यः पश्यति इति अनिष्टापत्तिः स्यात्. अतः तद्वारणाय क्रियावाचकत्वम् इति तदं निवेशितम्. इदानीं या पश्यति इत्यत्र यः या वर्तते तस्मिन् यद्यपि द्वादिगणपठितत्वं वर्तते तथापि क्रियावाचकत्वं नास्ति इति कृत्वा नाति व्याप्तिः. अस्तु, क्रियावाचकत्वं धातोः लक्षणम् इत्येव भवतु. यदि एवम् यदि उच्येत अर्थात् क्रियावाचकत्वं धातोः लक्षणम् इति एतावन्मात्र उक्तौ, हिरुक् इत्यस्मिन् अव्यये अतिव्याप्तिः स्यात्. कथमिति चेत् हिरुक् इत्यस्य वर्जनक्रिया इत्यर्थः. इति कृत्वा तत्र अतिव्याप्तिः स्यात्. यदि यदि एवं स्यात् तदानीं तत्र तिवादिप्रत्ययः स्युः, तस्मात् अनिष्टापत्तिः. तस्मात् अधुना धर्मशास्त्रविषये ग्राह्मभूतानि विषयम् अधिकृत्य यथामति वदामि. तत्र ग्राह्मे मुहूर्ते उत्थाय धर्मार्थौ अनुचिन्तयेन कायक्लेशांश्च तन्मूलान् वेदतत्त्वार्थमेव च इति मनोवदन्ति. अर्थात् स्त्रीपुरुषः ब्राह्मभूते एव उत्थाय अद्य धर्मसम्पादनं कथं कर्तव्यम्, अर्थसम्पादनं च कथम्, एतादृशधर्मार्थसम्पादनार्थं कियान् देहपरिश्रमः अपेक्षते इति अनुचिन्तनीयम् इति वदति. तथा च ब्राह्ममुहूर्त कदा इति पृष्टे रात्रेषु पश्चिमे यामे मुहूर्तो ब्राह्म उच्यते इति स्मृतिभास्करः ग्रन्थः.
அர்த்தாத் பிராயேண சார்த்ததத்துவாத்மனஹ ஏவ ப்ரஹ்மதேவதாகோ பூர்த்தகாலஹ இதி உச்யதே. ஏதாதிருஷ பிராமமுஹூர்த்தே உத்தாய ஏவம் சிந்தனீயம் இதி வியாசஹ வததி. கிண்ணுமே ஸ்யாத் இதம் கிருத்வா கிண்ணுமே ஸ்யாத் அகுர்வதஹ இதி சஞ்சித்ய காரியாணி தீரக்ருதீதவா நவாய. அத்ய ஏதாதிருஷ கர்மணா மம ஏதத் ஃபலம் ஜன்யதே, ஏதாதிருஷ கர்மணா ஏதத் ஃபலம் நஜன்யதே இதி பிராம முகூர்த்தேயோ உத்தாய திருத கரிஷ்யமான சிந்தனம் கர்த்தவியம் இதி வியாசஹ வததி. யை இச்சேத் சாஸ்வதீம் சித்திம் யமஸ்ய அதர்ஷனம் ததா சததம் தேன கர்த்தவ்யா பிராம்மே காலே பிரஜாகரஹ இதி. யஹ மந்த்ராதீம் சேதும் இச்சதி சஹ பிரம்ம காலே உத்தாய கர்த்தும் சக்யதே கர்த்தும் சக்னோதி இதி உச்யதே. ஏதாவதா உக்த்வா உபசம்ஹாரம். தன்யவாதம். நமஸ்தாயி சாட்சிகாரி நீதிகிருத்த நியமரகிதாம் காதேயமயி மனந்தி பரதந்திராம் அவரசுகிராம் நிர்மிதி மாதரதி பாரதி கவயத்ரயி. காவிய பிரகாஷே புத்தியோல்லாசே சர்வேஷாம் பிராயசோத்தானாம் வெஞ்சகத்தம் அபீஷ்யதே இதி காசி அங்கீகரித்ததே. அதுக்தரீத்யா பாச்சாதீனாம் அர்த்தானாம் வெஞ்சகத்தம் கதம் இதி யதாமதி வக்தும் இச்சாமி. இத்த வாச்சியார்த்தஸ்ய வியஞ்சகத்துவம் உதாஹர்த்தும் கர்ச்சன ஸ்லோகம் உச்சதே. மாதத் உபோபகரணம் அத்திய கலு நாஸ்தி சாதிதம் மயா தத்வன கிம் கரணீயம் ஏவமேன வாசரஸ்தாயி. அத்த பிரகரணம் பிரகரணம் தாவது காத்திய நாயிகா நாயகம் திரஷ்டும் ஆசம்சந்தி அஸ்தி. சா தாவது தத் சமயம் எதா ஆக சா சமயம் எதா ஆகத்தா ததா மாத்திரம் திருஷ்டா ஏவம் பிரவீதி. மாதா உபகரணம் கிமிப்பி அபேட்சதையும் பகிர்கிருத்தம் ஏவமே வாசரஸ்தாயி இது வதச்சி. ததா அஸ்மாக்கம் அஸ்மாபி தஸ்மாத் வாச்சியார்த்தாத் அயம் வியங்கியார்த்தா போத்தியதே யத் சா ஸ்வைரவிஹாராஜினி நாயிகா. இதா அத்த வாச்சியார்த்தஸ்ய வியஞ்சகத்வம் அஸ்தி ஏவம் ச லக்ஷ்யார்த்தஸ்ய வியஞ்சகத்வம் லக்ஷ்யார்த்தஸ்ய வியஞ்சகத்வம் உதாரணம் அயம் ஸ்லோகம் அஸ்தி. சாதயந்தி சகி சுபகம் க்ஷணே க்ஷணே பூர்ணாசி முற்கத்தே சத்பாவ ஸ்னேஹ கரணீய சதிருஷ சத்பாவ ஸ்னேஹ கரணீய சதிருஷம் தாவத் விரசிதம் மயா இது அயம் ஸ்லோக லக்ஷ்யார்த்தஸ்ய வியஞ்சகத்வம் உதாரணம் ஆகச்சது. அத்த விபரீத லக்ஷணா உச்சதே. நாம இதானீம் நாயிகா உபநாயிகாம் வர்த்தே இது சா நாயிகா தாவது துரோகம் ஆச்சரித்தவதி அஸ்யாக அத்த தாம் திருஷ்டா உபரீத லக்ஷணையா இதம் வர்த்தி யத் மம பிரியம் பிரமயந்தியா துவயா சத்ருத்வம் ஆச்சரித்தம் இது விபரீத லக்ஷணையா அயம் இதம் கர்த்தயதி. அத்த லக்ஷார்த்தா இதமேவ தஸ்மாத் லக்ஷார்த்தாத் அஸ்மாபி கிம் அவகமியதே இத்யுக்தே வியங்கார்த்தா காமுக விஷயம் சாபராதா இது யா அர்த்தா வியஞ்சார்த்தா சா தாவத் அஸ்மாத் லக்ஷார்த்தா அவகமியதே இத்யுக்தா லக்ஷார்த்தஸ்ய அபி வியஞ்சகர்த்தம் உக்தம் ஏவம் ச வியஞ்சார்த்தஸ்ய வியஞ்சகர்த்தம் பஷ்ய நிஷ்சல நிஷ்பந்தா பஷ்ய நிஷ்சல நிஷ்பந்தா விசினிபத்ரே ராஜதே கலாகா இது ஸ்லோகே தாவத் வியங்கியார்த்தஸ்ய வியஞ்சகத்வம் கதம் இது உதாரணம் உதாரணம் பவதி. தத்ர தத்ர தாம் பலாகா பக்ஷீம் திருஷ்டா பக்ஷம் திருஷ்டா நாயிகா ஏவம் கதையிது பஷ்ய கதம் நிஷ்பந்தம் வித்தியதே இது ததா சஹ தத்ர தஸ்மாத் கஹ வியங்கியார்த்தஹ லப்யதே இத்யுக்தே தத்ர ஆஸ்வஸ்தத்வம் ஆதௌ ஞாயதே தஸ்மாத் ஆஸ்வஸ்தத்வ ரூப வியங்கியார்த்தாத் ஜனராஹித்யம் ஏவம் ச சங்கேத கரணம் இத்தியாதி வியங்கியார்த்தாஹ அஸ்மாத் வியங்கியார்த்தா ஞாயந்தே கிருத்தா வியங்கியார்த்தஸ்யாபி வியஞ்சகத்வம் ஏவம் அஸ்தி இது கிருத்தா யதாமதி உக்த்வா விரமாமி. தன்யவாதாஹ. நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பிரதாபருத்தரிய கிரந்தாத் லட்சணாதி விஷயம் அதிகரித்த யசாதி கிஞ்சி வக்தும் இச்சாமி. லட்சணா நாம விஷய விஷயோ பேத பிரதிபத்தி லட்சணா இது உத்தம் பக்தி. ஆத்தியார்த்தலோபத்தியா தற்சம்பந்தி ஆரோபித
शब्दव्यापारः लक्षणः इति उक्तं भवति. सः लक्षणः चतुर्विधः भवति. यथा सा लक्षणः भवति. धर्लक्षणः अधर्लक्षणः सारोपः साध्यवसाय इति. धर्लक्षणः अधर्लक्षणः च सम्बन्धनिबन्धनाः इत्यत्र अन्विष्यते. एवं सारोपः साध्यवसाय च सादृश्यनिबन्धना इत्यत्र अन्विष्यते. धर्लक्षणायाः उदाहरणं तावत् सामन्तनगराणि उच्चैः आक्रोशन्ति सम्बन्धतः इति. तत्र यद्यपि सामन्तनगराणां सामन्तनगराणि अचेतनानि एवम् आक्रोशकार्यसामर्थ्यहितानि वर्तन्ते, तथापि तद्देशीयजनाः तत्र उपलक्ष्यन्ते. अनेन तत् धर्लक्षणा भवति. अनेन तत्र नगर इत्यस्य नगरपदस्य नगरवाच्यस्य विहार किं नगरवाच्यः जहाति. अनेन इदं तावत् धर्लक्षणा भवति. सः अधर्लक्षणा अधर्लक्षणायाः लक्षणमिदम् अधर्लक्षणायाः उदाहरणं यथा सुरद्रत्नप्रभाचालैः अलङ्कुर्वन्ति मौलयः इति. तत्र मौलिनां मौलि इति पदेन आश्रयाणां नृपदीनामेव अत्र वाच्यः वर्तते. परन्तु अलङ्कारसिद्धिः मौलिनां तदाशयानां नृपदीनामेव तत्र वाच्यार्थः वर्तते. परन्तु मौलिनामपि नम्रात् तत्र अधर्लक्षणा इत्युक्तं. ततः सारोपा इति. सारोपा इत्यस्य लक्षणमेवं वर्तते. विषयविषयिणोः विषयविषयिणोः अभिहितयोः अभिहितप्रतिपत्तिः सारोपा इति. तस्य लक्षणं तस्य उदाहरणम् इत्थमस्ति. मन्ये नन्यः वीररुद्र नृपते मन्ये नन्ये वीररुद्र नृपतेः ज्योतिष्या निर्जितः. तन्मुद्राङ्गवराहमिन्दुप्रसाद् विभ्रत्मुद्रं पदे इति. तत्र चन्द्रकलङ्करूप चन्द्रकलङ्करूपकुरङ्गे वराहत्वम् आरोपितं वर्तते. एवं साध्यवसाय इत्यस्य लक्षणाय इत्यस्याः लक्षणायाः लक्षणम् उच्यते. विषयनिगमनेन भेदप्रतिपत्तिः साध्यवसाय इति. अस्य उदाहरणं यथा काकतीयकुलाम्बोदेः भवत्येषः कृतः कोलयोल्लासः एलोदयमुपेशा इति. अत्र प्रतापपुत्रः एव चन्द्रमात्वेन अध्यासीयते इति वर्तते. एवम् अत्रापि कुवलया काकतीयकुलाम्बोदेः इत्यत्र सारोपलक्षणा अपि वर्तते. एवमेव सम्बन्धानुपत्तिपूर्वकत्वात् गौणवृत्तिः अपि लक्षणा इत्येव प्रतापवृत्तिः एव वर्तते. एवम् उक्त्वा मम वाचम् उपगतं करोमि. धन्यवादः. श्रीगुरुभ्यो नमः. अद्वैतसिद्धान्ते अज्ञानम् इति कश्चित् पदार्थः अङ्गीक्रियते. किमर्थम् अङ्गीक्रियते इति पृष्टे अज्ञानं प्रसक्तप्रकाशं वस्तु आवृणोति इति स्वीक्रियते. यदि एवं न स्वीक्रियेत तर्हि घटपटादीनां सर्वदा प्रकाशस्य आदित्यापत्तिः अनावृतत्वादेव. अतः अज्ञानं प्रसक्तप्रकाशं वस्तु आवृणोति इति वक्तव्यम्. यदि सर्वदा आवृणोति प्रसक्तप्रकाशं वस्तु अज्ञानं सर्वदा आवृणोति इति यदि उच्यते तर्हि कदापि प्रकाशः न स्यादित्यापत्ति. अतः किं कर्तव्यम् इत्युक्ते आवरणभङ्गः वक्तव्यः. तदर्थं च किं वक्तव्यम् इति पृष्टे एतादृश अन्तःकरणं वृद्धि निर्गमनादिकम् अङ्गीक्रियतम् अङ्गीकर्तव्यम्. तर्हि अज्ञानम् इति कश्चित् पदार्थः स्वीकरणीयः इति जातम्. एतादृशं च अज्ञानं विषयनिष्ठं पुरुषनिष्ठम् इति च उच्यते. एवं किमर्थं वक्तव्यम् इति पृष्टे केवलं पुरुषनिष्ठम् अज्ञानम् इत्युक्ते अन्तःकरणावच्छिन्न चैतन्यनिष्ठम् अज्ञानम्. विषयनिष्ठम् अज्ञानम् इत्युक्ते घटाद्यवच्छिन्न चैतन्यनिष्ठम् अज्ञानम्. एवं किमर्थं
वक्तव्यम् इति शङ्कायां यदि केवलं पुरुषनिष्ठमेव अज्ञानम् इति यदि स्वीक्रियेत विषयनिष्ठम् अज्ञानं नास्ति इति चेत् तर्हि उपादानाभावात् जगदादीनाम् उत्पत्तिः न स्यात् इति यावत् यतः अज्ञानं कुत्र वर्तते अन्धकरणावच्छिन्न चैतन्ये एव वर्तते न तु विषये विषयदेशे इति कृत्वा उपादानाभावात् जगदादीनाम् उत्पत्तिः न स्यात् इति यावत् अतः विषयनिष्ठम् अज्ञानम् इति किञ्चित् वर्तते इति तु अङ्गीकरणीयम् अस्तु केवलं विषयनिष्ठमज्ञानमेव भवतु पुरुषनिष्ठमज्ञानं मास्तु इति यद्युच्यते यदि केवलं विषयनिष्ठमेव अज्ञानं स्यात् तर्हि अहं न जानामि इत्यादि अज्ञानानुभवः उपपादयितुं न शक्येत इत्यावत्तिः यतः साक्षिणा सह अज्ञानस्य संसर्गः नास्ति अज्ञानं विषयदेशे एव वर्तते साक्षिणा सह संसर्गः नास्ति इति कृत्वा एतादृश अहं न जानामि इत्यादि अज्ञानानुभवः उपपादयितुं न शक्येत इत्यावत्तिः अतः पुरुषाश्रितमपि अज्ञानम् इति अङ्गीकर्तव्यमेव अतः अज्ञानं विषयनिष्ठम् अज्ञानं पुरुषाश्रितम् अपि अज्ञानम् अस्ति इति अङ्गीकर्तव्यम् इति यदा उक्त्वा विरमामि இந்த என்வரன்மெண்ட்டுடைய அடுத்து புஸ்தகம் வெளியிடுறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம் இப்போ இந்த வருஷம் இந்த காலேஜினுடைய பழைய பிரின்சிபாலாக இருந்த மீமாம்சா பிரின்சிபால் மீமாம்சா அத்தியாபகராக இருந்த கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் அவர் அவரால் எழுதப்பட்டிருக்க சொல்லுங்க 23 வருஷம் அவரால் எழுதப்பட்ட ஒரு அவருடைய கைப்பிரதி அது வந்து சப்தலட்சணி சங்கிரகான அந்த புத்தகத்தை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் சார் அவர்கள் வெளியிடுவார் முதல் காப்பி வந்து சார் வாங்கும்படி மகாமகோபாத்யாயா எங்களது ஆச்சாரியர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரத்தை பிரார்த்தனை செய்திருக்கிறோம் சார் அது கூட அந்த என்ரோல்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய அவர் சிஷியா ரவி சார் அவரும் முதல் ஒரு பாவியான் ரெண்டாவது பாவியானதான் போட்டு இத போட்டிருக்க அதுக்கு என்ன பேரு அதனால அவர் ரொம்ப மெனக்கெட்டு விதியை பார்க்கும் இந்த ட்ரஸ்ட பத்தியும் ஒரு சில விஷயம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கிறோம் இந்த இத பத்தி சாஸ்திரிகள் சொல்வார் மனிதராவ சாஸ்திரி இதை பத்தி சொல்லுவார் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஸ்லோகமாக எழுதியிருக்கோம் தயானந்த சரஸ்வத்யா சிஷ்யா சத்வாசனா வசாத் ஸ்வகுரோர் நாம்னி நிக்ஷேப நிதிம் சம்ஸ்தாப்ய தத்பவாம் விருத்தி மாதாய தஜ்ஜன்ம தாரிகாயாம் சமாம் சமாம் ஆர்ஷவித்யாம் சமாதாய அத்வைதே காரியம் ஹி பாஷணம் இது எப்ப நடந்ததுன்னா போன வருஷம் நடந்தது தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய சிஷ்யால் தான் சென்ற வருடம் வந்து அவர் வேதாந்த அத்தியனம் பண்ண அந்த வாசனா பலத்தினால தன்னுடைய வாத்தியார் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஒரு என்ரோல்மெண்ட் ட்ரஸ்ட் நிறுவனம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை வச்சுட்டு அவருடைய ஜென்ம ஜென்ம டேட்டு அவருக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாசத்துடைய 15 தேதி சுவாமிகளினுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம தாரிகா
அதுல ஒரு ஒரு வருஷமும் தஜ்ஜன்ம தாரிகாயாம் சமாம் சமாம் அர்ஷவித்யாம் சமாதாய அர்ஷவித்திய அண்டி அத்வைதத்துல ஒரு பாஷணமானது ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு விஷயத்த சொன்னான். சத்யா சம்பாவனாதேயா சாத்திரேபியா, நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்பாவனை கொடுக்கணும் அப்படின்ற ரெண்டாவது அவளுடைய பிரார்த்தனை. புஸ்தகம் மகத் பிரகாஷ்யம், நல்ல புஸ்தகத்தை பிரகாசப்படுத்தணும். சாத்திரவருத்திஷ்ட கல்வியா சோதார்த்தினே விதே, ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவளுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணணும். இந்த நாலு விஷயத்த அவ சொன்னா. அகார்ஷுகு யுத்தம் சதுரஹா சங்கல்பாம் சதுரா பருத் பருத்ரா, போன வருஷம் இது நடந்தது. இப்படி அவருடைய சிஷ்யர்கள் இது மாதிரியான ஒரு நான்கு சங்கல்பங்களை எடுத்துக்கொண்டாங்க, புத்திசாலியான சிஷ்யர்கள். அந்த சங்கல்பத்தின் அடிப்படையில் ஐஷமோ வத்சரே தேஷாம் உத்தேசானுகுணம் புரி, அவர்களுடைய அந்த சங்கல்பத்தின் படி இந்த வருஷம் முதல்ல காமாய துவாத்மன சர்வம் பவே பிரியம் இது ஸ்ருதே. நாம உபன்யாசம் கேட்டோம், அந்த உபன்யாசத்துடைய சீர்ஷகத்துல பாஷணம் கிளப்தம் அது நடந்திருக்கு. சாத்ரா சம்பாவிதா தனேஹி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம சம்பாதனை பண்ணிட்டோம். சோத சாத்திரோபகாரஸ்த வில்யுக்தாக, அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட் உண்டான இந்த மாசத்துல இது ஆரம்பிக்கிறது. ததாஹி அயம், இந்த கிரந்தம் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த கிரந்தம், இந்த கிரந்தம் வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கமான காலம். எப்படி அப்படின்னா, சங்கிரக சப்த லட்சண்யாக நாம கிரந்தா பிரகாஷியதே, இது வந்து சப்த லட்சண்ய சங்கிரகான்னு பேர். மீமாம்சா பரிபாஷாயாக, மீமாம்சா பரிபாஷான்னு கிருஷ்ண யத்வா எழுதியிருக்கக்கூடிய கிரந்தம், அது ரொம்ப பிரசித்தமா எல்லாரும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பட்டண பாடத்துல இருக்கக்கூடிய கிரந்தம். ஆனா அந்த கிரந்தத்துல ஒரு சில பாகங்கள் இல்லை அப்படின்னு அவர் அபிப்பிராயப்பட்டு, யாருன்னா கேபால சுப்பிரமணிய சாஸ்திரிகள், அஞ்சு அத்தியாயம் வரைக்கும் தான் அந்த கிரந்தம் இருக்கு, மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஏழு அத்தியாயங்கள் இல்லை அப்படின்றதுனால அவரே எழுதியிருக்கார், கைப்பட எழுதியிருக்கார். கிரந்தா மீமாம்சா பரிபாஷாயாக பூரணக, இந்த மீமாம்சா பரிபாஷையை பூர்த்தி பண்ணக்கூடியது இந்த கிரந்தம். லோப பேதுரக, அதுல இருக்கக்கூடிய ஏதாவது சில விஷயங்கள்லாம் சரி பண்ணக்கூடியது. கேபால சுப்பிரமணியாட்சி, அந்த சுவாமிகளுக்கு பேரு, சாஸ்திரிகளுக்கு கேபால சுப்பிரமணியர்னு அவருக்கு அது அதே பேர். அவர் 23 வருஷம் அவருக்கு பிரின்சிபாலா இருந்திருக்கார். ரூபியா பிராச்சாரிய வாட்சியதாம், பிரின்சிபால் அப்படின்னாலேயே அவருக்கு தான் பேர் அப்படின்ற அளவுக்கு அந்த பிரின்சிபால்ன்ற வார்த்தை அவருக்கு ரூபியா ஆயிட்டு. ரூபியா பிராச்சாரிய வாட்சியதாம் ஆப்பன்னி கிரசித பூர்வம், அவர் கையால எழுதியிருக்கார். தஸ்ய காகத புஷ்பகார், ஒரு நோட் புக் கொடுத்திருக்கார், அது வீழிநாத மகாபாகி தத்தா தாதாய, டாக்டர் வீழாதன் சார் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம மணிதிராஜ சாஸ்திரிகள்ட்ட அது கொடுத்திருக்கார். தத்தா தாதாய கங்கிதா, அது நல்ல நேரத்துல என்ன நடக்கிறதுன்றது சுவாமியுடைய அனுகிரகம். அவர் கொடுத்தது இப்ப கிரந்தத்தை பிரகாசனம் பண்ணணும்னு நினைச்சது. இது வந்து வாஸ்தவம்தான், எண்ணி பார்த்தாலே ஒரு 10 நாளுக்கு மேல இருக்கவே இருக்காது. அவர் சாஸ்திரிகள் வந்து நம்ம டாக்டர் மணிதிராஜ சாஸ்திரிகள் வரும் உபன்யாசங்களுக்கு மட்டும் இல்ல, அவர் ஆதுனிகமாக கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்ல இந்த 26 பக்கத்தை அவருக்கு டைப் பண்ணிருக்காங்க. வேற யாரையாவது விட்டு டைப் பண்ணுவோம் அப்படின்னா அதுல வந்து தோஷங்கள் வரும், நாம தான் யாரையாவது சொல்லட்டமான்னு சொன்னேன், இல்ல வேற யாரையாவது சொன்னா அதுல தப்பு வரும், நான் திருந்தி உட்காந்துருக்கோம், நானே டைப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி முழுக்க அவரே டைப் பண்ணது. 26 பக்கங்கள் டைப் பண்ணியிருக்காரு. அது வந்து வீடுநாத மகாபாகி தத்தா, வீணாக சார் இப்பதான் சமீபத்தில் தான் பிரம்மபாவத்தை அடைந்தார். தங்கிதா வித்வத்திகி திராவிடேகி சாஸ்திர நிஷ்ணாதேகி மணி சம்யகி, அவர் இதை பண்ணியிருக்கார். ஸ்ரத்தையா பாதிதோனேன விதுஷாம் மோத ஏதாம், இதனால வித்வான்களுக்கு நல்ல இது ஏற்படணும் அப்படின்னு. பாலையன்னு போஷகம் செய்தான், இது மாதிரியான தர்மங்களை ஆச்சந்திர தாரகம் கிருஷ்ணஸ்வாம் யாரியவரிய கைர்வா கிருஷ்ணஸ்வாம் யர்ய கைர்வான சிக்ஷான்யாசா, இந்த வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்றத அபிவர்த்தாம் அப்படின்னு என்ன நடந்தது அப்படின்றத இங்க ஆரம்பத்துல ஒரு அவதாரிக்கா எழுதியிருக்கோம். இந்த கிரந்தத்தை பத்தி அவர் சாஸ்திரிகளும் எழுதியிருக்கார், அதை அவர் சொல்லுவார். அவரை சொல்லும்படி நான் 2 வார்த்தை சொல்லும்படி நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ட்ரஸ்ட ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய சிஷ்யால் தான் நிறைய பேர் ரொம்ப ஸ்ரத்தையா, ஏதோ நம்ம அறக்கட்டளை வச்சோம் போனோம் அப்படின்னு இல்லாம பல தடவை வந்து என்ன இந்த வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து அதுக்கு தேவையான ஏதாவது எக்ஸ்ட்ராவா பணம் கொடுக்கணுமா, போன தடவை வந்து ட்ரஸ்ட்ல அந்த என்டோமெண்ட்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு பண்ணல, போன தடவை அவளே நேர்ல வந்து எக்ஸ்ட்ராவா பணம் கொடுக்கலாம், வாஸ்தவத்துல இந்த வருஷத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி ஸ்ரத்தையா வந்து அவ கேட்டதுன்னு தெரியல, இதெல்லாம் பண்ண நமக்கு முடிஞ்சது. அவர் வந்து நம்ம ஆர்கே சார் மாமியை வந்து 2 வார்த்தை பேச சொல்லியிருக்கா, சார் பேசுறதுக்கு அவர் பேசுவார். சார் சாருக்கு
நான் வந்து நானே இப்ப தன்யவாதத்தை தெரிஞ்சுன்றேன். சாருடைய உபன்யாசங்கள்ல நிறைய சூக்ஷ்மமான விஷயங்களை நாம தெரிஞ்சிருந்தோம். அதை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு. அது எல்லா வித்வான்கள் எல்லாருக்கா தெரிஞ்ச விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா நமக்கு பாருங்க, ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் சொன்னார், அஞ்ஞானம்னு தெரியணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து நமக்கு, அதாவது அஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியணும் அப்படின்னாலே அதுக்கு நமக்கு ஞானம் தேவைப்படுறது, பிரம்ம ஞானம் தேவைப்படுறதுன்னு அது ஒண்ணு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு நிறைய இடங்கள். அது மாதிரி வைராக்கியம்னு பொழுது நாம அடிக்கடி என்ன நினைச்சுட்டு இருக்கோம், வைராக்கியம்னா அந்த ராகம்ன்ற வார்த்தை வருது. அப்ப நமக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை விடுறது மட்டும்தான் வைராக்கியம் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகம்ன்ற வார்த்தைக்கு வந்து பிடிச்சது மட்டும் இல்ல, பிடிக்காதது ரெண்டுத்தையும் விடணும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுட்டோம். இல்ல அது போல இந்த எதுக்காக ஆரம்பிச்சிருந்து ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பிரியம் பவேத்ன்றது இருக்க, இது வந்து இதை பத்தி நிறைய இந்த கிரந்தம் மட்டும் இல்லாம வேற மேல இருக்கக்கூடிய வாசஸ்பதி மிஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கூட சொல்லி அவர் சொல்லும்போது இது ஞாபகம் வந்தது. நமக்கு வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னா இருக்கியா, அப்ப அந்த வாடினேன்னு சொல்றதுக்கு அந்த அவர் வாடவேதான் இந்த பயிரை கண் அவருக்கு கஷ்டப்பட்டிருக்கு, அது உபகாரம் பண்ணணும்னு தோன்றிருக்குன்னு அப்படின்னு மேல. அப்ப ஆத்மனஸ்து காமாய அப்படின்னும் பொழுது நாம அடுத்த நாளுக்கு சுவார்த்தமா சுவார்த்தம் இல்லாம பரார்த்தமா இருந்தாலும் கூட அங்க கூட அந்த கஷ்டத்தை தாங்க முடியாத ஒரு ஸ்திதி நமக்கு இருக்கு, அந்த போக்கணுன்றதுக்காக தான் நாம பண்றோன்ற அது ரொம்ப அற்புதமா இருந்து இப்படி பல விஷயங்கள். இத ரெண்டாவது வந்து பெரிய இந்த வைராக்கியம், ஞானம் எப்ப ஞானம் என்ன வைராக்கியம் என்ன, ஞானம் மட்டுமே போதுமே, ஞானத்தால அஞ்ஞானம் போயிடுமே, அப்ப வந்து கிரந்தங்களை படிச்சாலேயே நமக்கு ஞானம் வந்துருது, அந்த ஞானம் போதுமா, அந்த ஞானம் இல்ல, அதை தவிர வேற ஒரு அனுபவம்னு ஒண்ணு தேவைப்படுது. அதுக்காக ஒரு வார்த்தை வந்து அவகமகான்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா, அவகமகா வெறும் ஞானம்னு ஜென்ரலா நம்ம அவகமகான்னு சொன்னாலும் ஞானம்னாலும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லாம அவகமகான்னு ஒரு வார்த்தையை ஒன்று போட்டு இந்த ஞானம் கிரந்தத்தினால வரக்கூடிய ஞானம் மட்டும் இல்லாம அவகமகான்னு ஒண்ணு தனியா உனக்கு தேவை அப்படின்றத சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம். ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது சப்தத்தினால தெரியும் பொழுது அது நாமா தெரிஞ்சுதாமே நினைச்சுப்போமா, இல்ல சப்தத்தினால தெரிஞ்சதுன்னு நினைச்சுப்போமா அப்படின்ற அந்த வித்தியாசம். எதிர்க்க ஒரு பாட்டில் இருக்கு, பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னு சொன்னா அவர் வாயிலிருந்து பிளாஸ்டிக் பாட்டில் சொன்னதுனால நாம பிளாஸ்டிக் பாட்டில் தெரிஞ்சுட்டோமா, இல்ல நமக்கே அது ஏற்கனவே தெரியுமா பிளாஸ்டிக் பாட்டில் எந்த அம்சத்தை எடுத்துக்கிறதுன்னு அந்த வித்தியாசத்தை நமக்கு காமிச்சு அப்ப நமக்கு அவகமகான ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்றத சொல்லி அடுத்து வந்து வைராக்கியம் ஏன் ரொம்ப தேவை அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா வெறும் ஞானத்தினால அஞ்ஞானம் போயிட்டு கூட வைராக்கியம் ரொம்ப தேவை அப்படின்றத ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லி அடுத்தது நமக்கு இந்த குடிச்சதுன்றது ஏன் வர்றது அப்படின்னு, இந்த ஆத்மஸ்வரூபம் தான் வந்து வெளியில குடிச்சதா இருந்தாலும் சரி குடிக்காத விஷயமா இருந்தாலும் சரி எங்க வந்து இந்த ஜபாகசம படிக்க ஒரு உதாரணத்தை கொடுத்து இந்த ஆத்மாவுடைய ஆனந்தத்தான் வெளியில தெரியறது அப்படின்னா எல்லாமே குடிச்சதாதானே இருக்கணும், குடிக்காம ஒண்ணுமே இருக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை நமக்கு கேட்டுட்டு, அப்ப குடிக்காம ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த அந்தக்கரணம் போன்ற இதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் அதுக்கு பிடிக்கல அப்படி பிடிக்கலன்ற மாதிரி நமக்கு தோன்றது அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லி அப்புறம் பின்னாடி வந்து இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த ரெண்டு நமக்கு வந்து ஆத்மஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவதி, லோகத்துல எல்லாரும் என்ன அர்த்தம் பண்றாரு, இது வந்து சுவார்த்தம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கடைசியில அவர் சொன்னார். அடுத்து ஆனா இது வந்து எங்க முடியறது அப்படின்னும் பொழுது ஜெகன் மிச்சா அப்படின்றது ஒரு விஷயம் தேவைடானு அதையும் சொன்னார். இப்போ ஜெகன் மிச்சான்றது தெரிஞ்சிருந்தா வந்து நமக்கு வஸ்துவே ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிரியம் அப்படிங்கிறது ஒண்ணுமே அது அந்த விஷயத்துல வர வேண்டாமே அப்படின்னு அதையும் நமக்கு இந்த ஒரு சீர்ஷகத்தை வச்சு பல ஒரு நுண்ணிய ஒரு சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். அவருக்கு வந்து இந்த ட்ரஸ்டின் சார்பாக மனமார்ந்த நமஸ்காரத்தோடுக்கூடிய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த கிரந்தத்தை பற்றியான இந்த விஷயம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஆர்கே சார் அவ வந்து அவர் இந்த வார்த்தை சொல்லணும் அவர் முடிச்சு. ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த சப்தலக்ஷ்மி சக்கரஹா அப்படிங்கிற இந்த புத்தகம் இங்கே பிரகாசம் பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஒரு இதை பற்றி சொல்றதுக்கா நிறைய சொல்லலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். வாஸ்தவத்தில் இதில் இவர் பண்ணின விசேஷங்களை வச்சுட்டே நாம் வந்து ஒரு மணி நேரம் பேசலாம். அந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு. அவர் சொல்லும்போது இந்த மீமாம்சா பரிபாஷைங்கிற அந்த புத்தகத்தை தானே நம்ம ஆரம்பத்தில் படிக்கிறோம். ஆரம்பத்தில் படிக்கும்போது நம்ம ஜெய்மினி மீமாம்சையில் உள்ள அஞ்சு அத்தியாயத்தினுடைய விஷயங்கள் அங்க தொடராங்க. ஆனா அஞ்சுக்கு மேல ஏழு அத்தியாயம் இருக்கு, அதை பத்தின விவரங்கள் அதை படிச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அதை பத்தி ஒன்று சொல்ல,
ஆனா அந்த விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தெரிஞ்சுட்டாதான் இவன் மேல்கொண்டு வேற ஏதாவது ஒரு புஸ்தகம் படிக்கிறச்சு இவன் மீமாம்சை படிச்சது உபயோகப்படும். வெறும் இந்த மீமாம்சா பரிபாஷையை மாத்திரம் படிச்சு வச்சிருந்தாருன்னா முடியாது. இதுக்காக இவன் வந்து அந்த அத்தியாயத்தை படிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனா அதுவும் முடியாது. ஏன்னா அது பெரிய சமுத்திரமா இருக்கு, அது தனியா படிக்கணும். அதுக்காக சாஸ்திரிகள் நம்ம காலேஜ்ல இருக்கிற பிரின்சிபாலா இருந்தவர், பிரின்சிபால் அப்படின்னு சொன்னா அவர் தாங்கிற ரீதியில இருந்தவர் பண்டித ராஜா மீமாம்சா கேசரி சாஸ்திரத்தாங்கிற இப்படி எல்லாம் பெரிய பட்டங்கள் வாங்கினவர் கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள். நம்ம இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகளுக்கும் குருவானவர். அப்ப அவர் இந்த இதை எழுதியிருக்கார். இந்த புஸ்தகத்தை பத்தி தான் நான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். வாஸ்தவா என்ன கேட்டா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, மீமாம்சா பரிபாஷைக்கு இது உத்தர பாகம்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்றச்சு அப்படி சொல்லியிருக்கார், ஆனா இது ஒரு சுதந்திர கிரந்தம். என்ன கேட்டா அவர் வந்து பாக்கி உள்ள ஒரு அஞ்சு அத்தியாயத்துக்கும் சேர்த்து இதை மாதிரி எழுதியிருக்கலாம், ஒரு பூர்த்த கிரந்தமாக எழுதியிருக்கலாம். அது ரொம்ப உபயோகமா இருக்கும், இருக்கு இப்பதான் உபயோகமானதாக தான் இருக்கு. இவர் எப்படி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு கேட்டா, ரொம்ப முக்கியமான நியாயங்கள் மற்ற சாஸ்திரத்தையும் அடிக்கடி உபயோகப்படக்கூடியது, அந்த மாதிரி அதிகரண சித்தாந்தங்களை அழகா இதுல சங்கிரகம் பண்ணியிருக்க. அங்க பார்த்தோம்னா சாஸ்திரத்துல அந்தந்த அத்தியாயத்துல ஒரு கிரமத்துல அது பாட்டு போயிட்டு இருக்கும். ஒரு விசாரம், அதுக்கப்புறம் இன்னொரு விசாரம், அதுக்கப்புறம் இன்னொரு விசாரம் அப்படின்னு அதிகரண கிரமத்துல போயிட்டு இருக்கும். அப்படியே கிரமத்துல இவர் சொல்லல, இங்க ஒரு விஷயம் அங்க ஒரு விஷயம் ரெண்டையும் கோத்து வாங்கி இந்த நியாயத்தை சொல்லும் போது அந்த நியாயம் எப்படிங்கிறத அந்த மாதிரி ரொம்ப செலக்ட் பண்ணி அந்தந்த விஷயங்களைத்தான் இங்க எடுத்துட்டு இருக்க. இது வாஸ்தவா இந்த புத்தகத்தை போட்டுட்டோமேங்கிறதுக்காக இதை எல்லாரும் படிக்க முடியாது. ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் சூத்திரம் மாதிரி இருக்கு. இதை யாராவது வாத்தியார் வந்து விளக்கினாதான், அவர் விவரணம் பண்ணினாதான் இதை படிக்க முடியும். இருந்தாலும் இப்படி ஒரு புத்தகம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. அதுக்காக இது இதுல இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா, நம்மளா நியாயப்பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நியாயப்பிரகாசத்துல ஒரு சில விஷயத்தை இவர் கண்டிக்கவும் கண்டிச்சிருக்காரு. பார்த்தா அதை கண்டிச்சிருக்காருன்னு தெரியாது, ஆனா உள்ள பூரா வெறுவரியா படிச்சா கண்டிச்சது நல்லா தெரியும். அதுல உள்ள தப்ப காமிச்சிருக்கேன், தப்பு அப்படின்னு சொல்லல, ஆனா தப்ப காமிச்சிருக்கேன் சொல்றேன். ஒரு விஷயம் அதை பார்த்து நான் சொல்றேன். இந்த பசு சோமாதித்த யாராவது நியாயப்பிரகாசம் படிச்சவர்களுக்கு இதை உபயோகப்படலாம். அந்த சோமயாகத்துல மாத்திரம் சோமயாகத்துக்கு தனியாக தேவதைகள் விதிக்கப்படல, ஆனா அந்த ரசத்தை கிரகிக்கிறதுன்னு அங்க ஒண்ணு இருக்கு. அந்த ரசத்தை கிரகிக்கும் போது ஐந்திரவாயவம் கிருண்ணாதி ஐந்திராவரணம் கிருண்ணாதி அப்படின்னு தேவதைகளை நிர்தேசம் பண்ணப்பட்டிருக்கு. சோமயாகத்துக்கு தேவதை கிடையாதுன்னு இல்லை, ஆனால் தேவதைய தனியாக விதிக்கிறதுக்கு வாக்கியம் கிடையாது. அந்த ஐந்திரவாயம் கிருண்ணாதி மைந்திராவரணம் கிருண்ணாதி ஆசிரியம் கிருண்ணாதி அப்படிங்கிற அந்த கிரகம் கிரகணம் கிரகத்துல அந்த சோமரசத்தை கிரகிக்கும் போது இந்திரவாயு மித்ராவருடா இப்படின்னா தேவதையை நிர்தேசம் பண்ணினதுனாலே அந்த தேவதைகளே யாகத்துக்கும் பிரசங்காத் உபகாரத்தை செய்யும் அப்படின்னு நியாயப்பிரகாசத்துல ஆபதேவர் எழுதிட்டார். இது ஒரு பிரசித்தமான விஷயம். சாஸ்திர என்ன சொல்றாரு, அப்படி சொல்லக்கூடாது, பிரசங்காத்து அது உபகாரம் செய்யும்னா இதுக்கு அது அங்கம்னு எடுத்துக்க முடியாது, சோமயாகத்துக்கு அங்கமாக ஆயிட முடியாது. சோமயாகத்துக்கு அந்த தேவதைகள் யார் அங்கம் இல்லைன்னு சொன்னா, அப்ப சோமயாகத்திலேருந்து அங்கத்தை வாங்கிக்கக்கூடிய விகிருதி யாகங்கள்ல அந்த தேவதைகளுக்கு அத்தியாசம் வராது போயிடும். அதனால அப்படி சொல்லக்கூடாது அப்படியே தெரிஞ்சிருக்கேன். ஒரு சூக்ஷமான விஷயம் அதை மாத்திரம் படிக்கிறேன். கிரகணார்த்தாயாக தேவதாயாக பிரசங்காத்து யாகோபகாரகத்துவ பக்ஷஸ்து அயுக்தா, இது அங்கதான் சொல்லியிருக்கு. இது வந்து ஆறாவது பக்கத்துல இரண்டாவது பேராகிராஃப்ல வருது. கிரகணார்த்தாயாக தேவதாயாக பிரசங்காத்து யாகோபகாரகத்துவ பக்ஷஸ்து அயுக்தா ததா சதி கோதோஹனவத் அனங்கத்வேன விகிருதிஷு அதிதேசாபாவ பிரசங்காத். விகிருதியில அந்த தேவதை வராது போயிடும், அது அங்கம்னு சொல்லி ஆகணும். அதனால நான் சொல்ற மாதிரி எப்படி சொல்லணும்னா, ஐந்திரவாயம் கிருண்ணாதி இத்தியாதினா கிரகணாங்கத்வேனைவ தேவதா சோத்யதே பஷாத் உபயாகாங்கா லட்சணேன பிரகரணேன தேவதாயாக யாகாங்கத்வம் கல்பியதே. ரொம்ப முக்கியமான விஷயம், வெறும் மீமாம்சைகளுக்கு மாத்திரம் உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம் அவர் இதுல எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல நம்ம வந்து அவர் பண்ணின விசேஷத்தை பார்க்கணும். இது வந்து
சாமான்யமா சொல்ல முடியாது. அவர் அத்தனை காலம் மீமாம்சையை படிச்சு அதை மனசுல வாங்கிட்டு அவருடைய அனுபவத்துல அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறத ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேறுபட்ட இந்த புஸ்தகம் எல்லாருக்கும் உபயோகப்படலாம். என்ன கேட்டா இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லலாம் இல்ல, இந்த புஸ்தகத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணலாம். இதுக்கு இதுல சொன்ன விஷயங்களை விவரிக்கும்படியாக ஒரு வியாக்கியானம் எழுதி அது யாராவது காலேஜில் மகேஸ்வரன் இருக்கார், அவர் மீமாம்சை வேதாந்தம் எல்லாத்துலேயும் நல்ல வித்வானா இருக்கார், அவர் எழுதுறதுலேயும் சோம்பல் இல்லாம இருக்கார், அவர் இந்த புஸ்தகத்துக்கு வேண்டிய விவரணம் பண்ணி அடுத்த வருஷம் அது பிரகாசனம் பண்ணலாம்னு சொல்லி. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் நமாமி பகவத்பாத ஸ்ரீ சந்திரசேகர சத்குரும். ஜெகத்குருணாம் பாதயோ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா அத்ய ஆகத்தான் சர்வான் விதுஷான் பிரணம்ய அன்யச்ச சர்வான் பக்தான் ச பிரணம்ய விசேஷதஹ தயானந்த சரஸ்வதி பூஜ்ய பாதானாம் பாதயோ அனந்தகோட்டி பிரணாமான் கிருத்வா கிஞ்சித் வக்தும் உத்ஸவே. அத்ய மகத் சுதினம் வயம் சர்வே அத்ர பவித்ரஸ்தலே சம்மிலிதாஹ இதி கிருஷ்ணஸ்வாமி மகாசயானாம் பவித்ரஸ்தலே சம்மிலிதாஹ. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். எனக்கு விசேஷமான இந்த யோகியதையும் கிடையாது, தெரிவரோட தர்மபத்னிங்கள்தான் இருந்தாலும் அவ பக்தால் தயானந்த சுவாமிகிட்ட ரொம்ப பழக்கம். அவ பக்தால் நீங்களும் ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னா நேற்றுக்கு போன்ல, அதனால்தான் குடும்பகம். இந்த சூக்திக்கு ஒரு விசேஷமான அப்படியே உள்ள ஒரு பெரிய மகான்னு சொன்னா தயானந்த சரஸ்வதி சுவாமி. கலிங்கத்துல எந்தவித ஐயப்பாடும் யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய ஓரளவு பழகியிருக்கோம். அதாவது அவர் இப்போ ஆத்மசுத்தமாய சர்வம் பிரியம் பகதின்னு ரொம்ப அழகா பேசினார். அவர் வந்து எல்லா ஆத்மாவையும் சுவாத்மாவா நினைச்சுட்டு இந்த பூமியில வாழ்ந்தாருங்கிற ஒரு பெரிய மகான். அதாவது எல்லா ஆத்மாவும் அவருக்கு தானாகவே தெரிஞ்சதுன்னே சொல்லலாம். அவரோட வேதாந்த உபன்யாசம் எல்லாம் கேட்டா அப்படித்தான் இருக்கும். அப்புறம் தன்னை போலேயே தீபா பிரதீபம்னு எத்தனை எத்தனை சிஷ்யாலை தயாரிச்சு அங்க ஆனக்கட்டியில என்ன கோயம்புத்தூர்ல மஞ்சக்குடியில ரிஷிகேஷத்துல இன்னும் விதேசங்கள்ல சைலஸ்வத்து இன்னும் பல பல இடங்கள்ல அவ்வளவு சிஷ்யாலை தயாரிச்சு அவ்வளவு பேரும் சுதந்திரமாக அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை இன்றும் உடத்திற்குள் விளக்கு போல்னு கூட சொல்லலாம். மிகவும் பிரகடனப்படுத்தாம ஆனா ஆனந்தமா செஞ்சிருக்காங்கிறது நாம் பல இடத்துல பார்த்தோம். இப்ப கூட இந்த சங்கரோட இதுல செல வைக்கும் போது நிறைய தயானந்த சுவாமி சிஷ்யர்கள்லாம் பார்த்தோம். அப்ப அந்த இண்டோர்ல ஐஸ்வர்யானந்தா அவாவா 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 ஒரு குருகுலங்கள் நடத்திட்டு ஏகல் வித்யாலயாமில் எங்க படிப்பு அறிவு செலுத்த முடியாத இடங்கள் எல்லாம் படிப்பு அறிவை அவளுக்கு கொஞ்சமான நமக்கு அந்த மாமர ஜனங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட எய்ம் ஃபார் சேவா
மக்கள் சேவையே மகேஷன் சேவை என வாழ்ந்தார் என்பதிலும் ஐயமில்லை. அதாவது சேவான்னு எடுத்து விட்டாலே அந்த சேவைங்கிற மனப்பான்மை வந்து விட்டாலே நம்மள்கிட்ட இருக்கிற அகங்காரம் மகங்காரம் எல்லாம் ஒழிஞ்சு பேசும், எங்கேயோ போயிடும், இருக்கவே இருக்காது, நம்மள்கிட்ட இருக்க முடியாது. நாம மற்றவர மற்றவேற அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்கிற அந்த அவருக்கு அந்த உள்ளுணர்வு இருந்ததுனால இவ்வளவு ஒரு சிஷ்யாளர்களை சமாளிச்சு எய்ப்பார் சேவா எய்ப்பார். வாழ்க்கையில எத்தனையோ எய்ம் இருக்கலாம், அந்த சேவைங்கிற எய்ம் வந்து விட்டால் மோட்சம் உனக்கு காத்துட்டு சித்தி தான் விட்டார். அந்த அளவுக்கு வாழ்ந்து சாதிச்ச மகாந்திரத்துல நாமளும் அவரோட பழகத்துக்கு ஒரு பாக்கியம் பண்ணோம். அவர் சொன்ன ஒரு சிறு சில விஷயங்களாலும் நாம வாழ்க்கையில கடைப்பிடிச்சு அதுதான் முக்கியம். அவ வாழ்ந்து காட்டிய மகான்கள் நம்ம வாழ்க்கையில அதை எவ்வளவு நம்மளால கடைப்பிடிக்க முடியுமோ அவரை கடைப்பிடிச்சு நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாம் கூறியது ஏதேனும் குறையிருப்பது என்னுடையது என்று மன்னித்தருள் நிறையிருப்பின் குருவரும் திருவருள் என சொல்லி விழுகிறேன். வணக்கம். சர்வே பவந்து சுகினஹா சர்வே பவந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து பங்களங்களே பார்க்கட்டும். யாருக்கும் ஒரு வியாதி பக்கம் இருக்க வேண்டாம், துக்கத்துக்குன்னே ஒற்றுமே எதுவும் ஆளாக வேண்டாம்னு ரொம்ப அழகான நம்மள நம்ம ஹிந்துவிசத்துக்கோசரம் அவ்வளவு பாடுபட்டவர் அத்துணை கோவில்களும் நம்ம நல்லா எல்லாம் இருக்கணும்னு தீகாஸ் மீட்டு அது இது என்னெல்லாமோ அவர் சொன்ன காரியங்களை சொல்லி மாளாதுன்னு சொல்லி நினைக்கிற வணக்கம். ராம 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 பின்னாடி கூட வாக்கவுண்டு முன்னே கூட வேண்டும். அவரு காலத்துல படிச்சுட்டு அவருக்குதான் வாக்கார் வந்து எனக்கு வந்து கொடுப்பாரு துணின்னு போட்ட என்னன்னு கேட்டேன். ஏகாந்தத்தையும் ரொம்ப சாரமா சொன்னார். மீமாம்சை அகவில் ஜோரா சொன்னார். இதுக்கு மேல வியாக்கியானம் பண்றதுக்கு உள்ளத நிலையில அவர் இருக்கா சிஷ்யர் பரம்பரை வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவர் உமீர் சொல்றதுங்கிறது உபயமீமாம்சகா அப்படிங்கறதுல ரெண்டுலையும் ரொம்ப கெட்டிக்காக வந்துருக்காங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த இதுல நாம சுவார்த்தம் சொல்றது ஆத்மார்த்தம் சொல்றது சொன்னதை இப்ப பெரிய வைக்கேன். ஆத்மா சொல்லாமாய் சர்வம் பிரியம் சுத்தி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்.